உலகம் முழுக்கும் வியாபித்திருக்கும் வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த புதிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இதோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ முடிஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அமக்கலமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த அமக்கலமான ஆரம்பம் ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் எப்படி பார்த்தாலும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இன்றைய சிறப்பு பட்டிமன்றத்தை நாம் மயிலாடும் துறையான மாயூரத்திலிருந்து துவங்குகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் புது வருஷத்தில் தீபாவளினால் நம்ம வந்து பட்டாசு வெடித்து புதுசு கட்டி இனிப்போடு கொண்டாடுவோம் பொங்கல்னு சொன்னால் உடனே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்து அந்த சூரிய கடவுளை வணங்கி தொழுது கொண்டாடுவோம் புது வருஷம் சொன்னால் அது வேற மாதிரி கிறிஸ்மஸ்ஸு மார்கழி இப்படி பண்டிகை காலமான ஒரு நேரத்தில் பழையது கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நம்ம பார்த்துக்கிற ஒரு விஷயம் என்ன வேணும் இந்த வருஷம் எதெல்லாம் போன வருஷம் நடக்கலையோ அதையெல்லாம் நடத்தி காட்டணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கையோட ஒரு புது கணக்கை ஆரம்பிக்கிற ஒரு நேரம் இதில் உங்களுடைய ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறணும் அப்படிங்கிற வாழ்த்தை நான் மட்டும் இல்லை என்னோட இங்கு குழுமையிருக்கும் தமிழ் உணர்வாளர்கள் அனைவரும் இதோ மயிலாடுதுறையின் மிக சிறந்த கல்லூரி கலைமகள் கல்லூரி மாணவிகள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த வாழ்த்தை தெரிவிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை கும்பகோணம் தரங்கை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பல ஆன்றோர் சான்றோர் சமூக ஆர்வலர்கள் சமூக செயற்பாட்டாளர் அனைவருமே நம்ம கூட இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே அது ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் தமிழ் பட்டிமன்றத்தோட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற உணர்வுக்கு ஒரு சல்யூட் வசந்த் டிவிக்கு மிகப்பெரிய நன்றிகள் மயிலாடுதுறையில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ரொம்ப ஆன்மீகம் நிறைந்த பூமி கடவுள் அருள் நிறைந்த பூமி அது தரங்கம்பாடி டேனிஷ் ஜெசுவட் சர்ச்சாக இருக்கட்டும் நாகூர் தர்காவாக இருக்கட்டும் இங்கு நீக்கமர நிறைந்திருக்கும் இந்து மத கோயில்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் மேலே தமிழர் வாழ்வை சொல்லி இங்கு கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் காவிரியாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு மிக மிக புண்ணியமான ஒரு பூமி சிறந்த சிறப்பான ஒரு பூமியில் இன்றைக்கி வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப பெருமை அதை விட மிக மிக ஒரு பெருமையை சிலிர்ப்ப இங்கே நான் வந்து நிற்கும்பொழுது இங்கே வந்து பேசும்பொழுது நான் உணர்கிறேன் இன்னும் சொல்ல என்ன பேசுகிறதுன்னு நான் வந்து தயாரிச்சுட்டு வந்திருந்தேன் இங்கே வந்து கலைமகள் கல்லூரியில் காலடி எடுத்து வச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் மறந்து போச்சு அதுதான் உண்மை ஏன்னா கலைமகள் அப்படிங்கிற பேர்லேயே வந்து கல்வி இருக்குது ஆனால் அந்த கல்வியை பேரில் கொண்ட கல்லூரியில் இத்துணை அழகான அழகிய தமிழ் மகள்கள் இருக்கிறத பார்த்ததும் புதிய தொடக்கத்தோடு புதிய நம்பிக்கைகளோடு இந்த தமிழையும் புதிதாய் பார்ப்போம் என்று அப்படின்னு இங்கே வந்திருக்கோம் எப்போவுமே நமக்கு எல்லாருக்குமே மனுஷங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா அது மாதிரி இப்போ வரலையா அப்படின்னு பெருசுங்க எல்லாரும் சொல்லுவாங்க அட போப்பா உங்களுக்கு எதுவுமே தெரியல நீங்கள் அப்டேட் ஆகுங்க அப்படின்னு சின்ன பசங்க சொல்றேன் ஆனா ஏன் பொண்ணு சொல்லுது என்னவ நான் வந்து கேட்டேன் அம்மா எனக்கு ஒரே ஒரு இன் ஒரு இன்ஸ்டா கொடுமா இந்த சாரி வந்து கொலாபு அதனால் இன்ஸ்டா எடுத்துக்கொடுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து எதை எடுக்கணும் எப்படி எடுக்கணும் தெரியல அம்மா நீ நான் சொல்கிறபடி செய்மா அப்படிங்குது ஏன்னா பக்கத்தில் சுவாமிமலை இருக்குது பாருங்க தகப்பஞ்சாமி கோயில் இருக்குது போல அதனால் இங்கே வந்தால் அந்த காற்று வந்துருச்சு அவள் சொல்கிற அம்மா நான் சொல்கிறபடி செய் அப்படி திரும்ப இப்படி திரும்ப அப்படின்னு சொல்ல ஓகே அம்மா இது என்னம்மா எடுத்து கொடுத்துருக்க சரி சரி எடிட் பண்ணி கொடுக்குறேன் போடு அப்படிங்கிறான் இதை விட கொடுமை அந்த இன்ஸ்டாவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியல அதை என் பையன் கற்றுக் கொடுக்குறான் மாம் அப்படின்னு இங்கிலீஷில் கற்றுக் கொடுக்குறான் ஸோ எப்படி பார்த்தாலும் கற்றுக்க வேண்டியது புதிய தலைமுறை கிட்ட நிறைய இருக்குது ஆனால் கற்றுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த போதும் என்ற மனது இருக்கே அது கத்து கொடுத்து வருதா இல்லை ரத்தத்தில் வருதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா இப்போ புத்தாண்டுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவீங்க பொங்கலுக்குன்னா கரும்பு பூசை உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் அப்படின்னு நிறைய புது சினிமா இப்படி பல விஷயங்கள் இருக்கும் தீபாவளினா பட்டாசு புது துணி இனிப்பு அப்படின்னு இருக்கும் புத்தாண்டிக்கு எல்லாரும் செய்கிற விஷயம் என்ன நியூ இயர் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க நீங்கள் நியூ இயர் அன்னைக்கு என்ன செய்வீங்க ஃபஸ்ட்டு நியூ இயர்னா நியூ இயர் ரெசல்யூஷன் எத்தனை பேர் எடுத்துக்குவீங்க தெளிவாக இருக்காங்க பசங்க ஆ யாரும் எடுக்கிறது அப்போ புதிய தலைமுறையினரில் யாருமே கை தூக்கல ரொம்ப குறை யாராச்சும் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிற பழக்கம் யாருக்காவது இருக்கா குறைந்தபட்சம் நியூ இயருக்கு டைரி துவக்கிற பழக்கம் இருக்கா எத்தனை பேருக்கு ஆஹா அம்மா நம்ம புதிய தலைமுறை தெளிவாக இருக்காங்க நாங்கள்லாம் ஓல்டு ஜெனரேஷன் அம்மா வருஷா வருஷம் புது வருஷத்துக்கு ஒரு புத்தாண்டு சபதம் ஏற்பது வழக்கம் ஆனால் அதே சமயத்தில் அந்த சபதத்தினால எல்லாரும் சொல்லுவாங்க இந்த சபதத்தை நிறைவேற்றினியா அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்னால் ஒரு தலைக்குனிவெல்லாம் கிடையாது நான் தலை நிமிர்ந்து சொல்லுவேன் பேச்சு மாறாத ஒரு பெண் கஸ்தூரி அப்படின்னு எனக்கு வந்து நிரூபிக்கிறது புத்தாண்டு ரெசல்யூஷன் தான் ஏன்னா போன வருஷம் என்ன செஞ்சேனோ அதே உறுதிமொழியை தான் இந்த வருஷமாக எடுக்க போகிறேன் அதை நிறைவேற்ற போகிறதில்லை நானும் பல வருஷமாக கோவத்தை குறைக்கணும் எடையை குறைக்கணும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் ஜிம்முக்கு போனேன் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறேன் ஜிம்மு தான் நிறைய வருது ஆனால் கஸ்தூரி ஜிம்முக்கு வரவே இல்லை இப்படியே போய்கிட்டு இருக்கு இப்பெல்லாம் வந்தேன் ஆனால் நானும் தெளிஞ்சிட்டேன் இந்த வருஷம் வந்து அதே எடை குறைக்கணும் அப்படிங்கிற உறுதிமொழியை நான் எடுத்திருக்கேன் என் பொண்ணு எனக்கு வந்து அதுக்கு நல்ல ஐடியாவும் கொடுத்துருக்குறா அதனால் நான் போய் கட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வகையில் தான் நம்ம வந்து கொஞ்சமாவது இடம் குறைக்க முடியும் அப்படிங்கிற ஐடியாவுக்கும் வந்தாச்சு இப்படியாக ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ஆசையை நிறைவேறாத ஆசையோ நிறைவேறாத ஒரு நமக்கு வேண்டிய ஒரு கோரிக்கையோ நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம்ல அப்போ நமக்கு மன நிறைவு இல்லைல்ல ஏதாவது ஒரு வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ முடிஞ்சிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சூப்பராக இருக்க போகுது யா போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் இருக்கணும்னு யாராச்சும் நினைக்க போறீங்களா இந்த வருஷம் போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் இருக்கணும் யாராச்சும் நினைக்கிறீங்களா ராஜா வாய்ப்பே வாய்ப்பில் போன வருஷம் மாதிரி இல்லாம இருந்தா போதும் அதான் நினைக்கிறீங்க ஆமா நான் அதே போல எக்ஸாமுக்கும் அப்படித்தான் நினைக்கிறீங்க போன வருஷம் பேப்பரை விட இந்த வருஷம் பேப்பர் ஈஸியா இருக்கணும் நினைக்கிறீங்களா இல்லையா ஆமா எல்லாரும் நான் எல்லா எக்ஸாமுக்கும் அப்படிதான் நினைப்பேன் இந்த எக்ஸாம் இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஆனால் அடுத்த எக்ஸாம் போனதுக்கு அப்புறம் சே போன எக்ஸாமே நல்லா பண்ணையா இது ரொம்ப கொடுமை அப்படின்னு நினைப்பேன் மொத்தத்தில் மன நிறைவுங்கிறது எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியலை இன்னும் கற்றுக்கலை நான் அது நம்முடைய முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கை முறையிலேருந்து வருதா ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கான்னு சொன்னால் நான் இல்லைன்னு தான் ஒத்துக்கணும் என்னவோ ஏதோ மிஸ்ஸிங் மாதிரியே இருக்கு அதே சமயத்தில் அவங்க கிட்ட இல்லாத எத்தனை விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்குது அப்புறம் என்ன அப்படி எனக்கு ஒரு குழப்பம்தான் உண்மையாகவே உண்மையாகவே இது வந்து எனக்கு ஒரு கேள்வி ஸோ ஐ வாண்ட் டு நோ டுடே ஆங்கில புத்தாண்டுங்கிறனால நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் அங்கங்கே ஆங்கிலத்தை தூவி செய்யலாம் நம்முடைய அருமையான தமிழ் பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்காங்க அவங்க இந்த அரசருக்கு வந்த சந்தேகம் மாதிரி நமக்கு வந்த சந்தேகத்தை தீர்ப்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் என்னங்கிறத முதல்ல சொல்ற மன நிறைவான வாழ்க்கை அது நாம் வாழும் வாழ்க்கையா அல்லது நம் முன்னோர் நமக்கு காட்டி சென்ற வாழ்க்கையா இதுதான் சந்தேகம் இதுதான் இன்னைக்கு பட்டிமன்றம் இந்த சந்தேகத்தை தீர்க்க இங்க யார் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் வாழும் வாழ்க்கை தான் அப்படின்னு சந்தோஷமா த பிரசன்ட் இஸ் த பிரசன்ட் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறது பேராசிரியர் சென்னை சண்முகம் அவர்கள் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சார் பொதுவாக வந்து ஊர் பேரை சொல்லும் பொழுது மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அப்படிம்பாங்க கொடுமுடி சுந்தராம்பால் சொல்லுவாங்க இதெல்லாம் பேர் ஊர் தஞ்சாவூர் அதெல்லாம் ஊர் சொல்லுவாங்க ஆனா மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி யாரும் ஊர் பேரை சொல்லிக்க மாட்டாங்க ஆ சென்னை சண்முகம் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நாங்கள் மெட்ராஸ்ன்னு சொன்ன உடனே பட்டிமன்றம் பேச முடியாது தான் என்னாம என்ன சொல்கிறேன் எனக்கு வந்த இப்போ டவுட் வந்துடுது என்ன சொல்ற நீ அப்படின்னு பேச போற என்னப்பா என்னப்பா பேச போகிற நீ அதான என்னத்த இப்படி தான் அதில் தவறு கிடையாது மெட்ராஸ் தமிழ் மாதிரி ஒரு சூப்பரான மொழியை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது நான் நல்லா பேசுவேன் ரசித்து பேசுவேன் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அந்த தமிழில் இங்கிலீஷ் தெலுங்கு ஹிந்தி இப்படி உலகமயமான ஒரு குளோபலைசேஷன் லாங்குவேஜ் அது மெட்ராஸ் தமிழ் மட்டும் பேச உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் அந்த மொழி உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும் இதுதான் உண்மை லவ்லி லாங்குவேஜ் ஐ லவ் இட் ஐ லவ் மை சென்னை அதனால் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லாட் அதே போல் பேராசிரியை கொடுமுடி பாரிஸ் ராஜா அவர்கள் என்னோட முன்னாடி ஒரு இந்த மாதிரி ஒரு கருத்து மன்றத்தில் அவங்க வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா கொடுமுடி பற்றி இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் பலர் வந்திருப்பீங்க இல்லையா ஆ சார் சொல்லுங்கள் கொடுமுடி யாருக்கு ஃபேமஸ் ஆ கோயில் அப்புறம் கொடுமுடியை சேர்ந்த ஒரு மிக பெரிய சூப்பர் ஸ்டார் இன்ஃபேக்ட் இன்றைக்கி சொல்கிறாங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னுலாம் முதல் முதல்ல ஆண் பெண் இருவர்களும் மிக அதிகமாக ஒரு லட்சம் ரூபாய் ஒரே பேமெண்டா வாங்கினது ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ஆஃப் தமிழ் சினிமா கொடுமுடி சுந்தரம்பாள் கேபி சுந்தரம்பாள் கொடுமுடி பட்டப்பா சுந்தராம்பாள் அவர்கள் கே பி சுந்தராம்பாள் அவர்கள் அவங்களை நாம் கேபி சுந்தராம்பாள்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இளைய தலைமுறைக்கு தெரியாதோ என்னவோ ஞான பழத்தை பிழிந்து அப்படின்னு பாடக்கூடிய ஔவையார் பாடல்களை நமக்கு எல்லோருக்கும் கொண்டு வந்து சேர்ந்து ஔவையாராகவே வாழ்ந்த கொடுமுடி கே பி சுந்தராம்பால் அவர்கள் அவதரித்த இடம் கொடுமுடி எங்கள் சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இதில் சிறப்பம்சம் என்னென்னா பாரிஸ் ராஜா அவங்க வந்து அப்படியே அவங்கள மாதிரியே பாடுவாங்க அவங்க பாடல்களே பாடுவாங்க இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு பாடல்கள் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன் சரிங்களா நம் முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறது சரியில்லைங்க அந்த காலம் மாதிரி வருமா அப்படின்னு திட்டவட்டமா பேசுறதுக்கு என்னுடைய நண்பர் சகோதரர் நாவரசு பேராசிரியர் வாசு சசிகுமார் அவர்கள் அவரோடையும் நிறைய பட்டிமன்றத்தில் கலந்துட்டு இருக்கேன் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் மேடையறிந்து பேச்சை வந்து மாத்திக்குவார் இங்கே வந்து எதுக்கு கைத்தட்டல் அதிகமாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்டை எடுத்து எடுத்து விடுவார் பாருங்க அந்த அந்த ஒரு திறமை வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடல் ஃபார் எவ்ரி ஒன் அதுலேயும் இப்போ அவங்க ஃபஸ்ட்டு பேசிடுவாங்க உடனே இவர் ரிபர்ட்டல் கொடுப்பாரு பாருங்க அவங்க எவ்வளோ நல்லா பேசியிருந்தாலும் இவர் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி அவங்க கையிலே திருப்பி கொடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு திறமைசாலி அவருக்கு பக்கத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர்லேருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க ஏன்னா அந்த ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரணி ஆரணியில் தமிழ் எந்த அளவுக்கு பிரசித்தமோ அதை விட ஆரணி பட்டு ரொம்ப ரொம்ப பிரசித்தம் இன்றைக்கி ஆரணி பட்டுங்கிறது வந்து எல்லாரும் கட்டுறதில்லை ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் திருமணத்துக்காகவாவது ஆரணியில் எல்லாரும் கஞ்சீவரம் கஞ்சிவரம்னு சொல்கிறாங்க கஞ்சீவரம்ங்கிறது ஒரு தினசான பட்டு ஆரணி பட்டுங்கிறது வேறு ஒரு அழகான பட்டு அந்த பட்டு கத்திரிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த பட்டு கத்திரிச்ச மாதிரி பாயிண்ட்டை எடுத்து விடுறதுக்கு நம்முடைய சகோதரி ஆரணி பேராசிரியை சுமித்ரா அவர்கள் இங்கே வந்திருக்காங்க வருக உங்கள் அனைவரையும் வரவேற்று உடனடியாக மனநிறைவான வாழ்க்கை முறை நாம் வாழும் வாழ்க்கை என்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பேச நம்முடைய சகோதரர் சென்னை சண்முகம் அவர்களை அழைக்கும் அனைவருக்கும் வணக்கம் உலகில் ஏழு அதிசயங்கள் உள்ளது என்று சொல்கிறார்கள் எனக்கு தெரிந்த ஒரே அதிசயம் தமிழ் மொழி மட்டுமே அப்படிப்பட்ட தமிழை வணங்கி எவ்வுலகிலும் கல்விக்கு சரஸ்வதி மயிலாடுதுறையில் கல்விக்கு நம்முடைய கலைமகள் கல்லூரி என்று சொல்லி அஞ்சு அஞ்சு கூட்டுனா பத்து நம்முடைய கலைமகள் கல்லூரி மாணவர்கள் என்றாலே கெத்து என்று சொல்லி இங்கே மூன்று தேவிகளின் வடிவமாக நாற்காலியில் நடுநாயகமாக வீட்டிற்கக்கூடிய நடுவர் அவர்களையும் வணங்கி வசந்த் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே ஒரு அருமையான தலைப்பு முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மனநிறைவா இப்போது நாம் வாழும் வாழ்க்கை மன என்பதுதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது மானிடராய் வாழ்வது அரிது அதனினும் அரிது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்வது அரிது நடுவர் அவர்களே எங்களுடைய செல்லங்க தங்கங்கள்லாம் இங்க பாருங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க நடுர் அவர்களே முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து பிக் பாஸ் மாதிரி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஆனால் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஃப்ரீயா ஜாலியாக ரிச்சா வாழும் நடுவர் அவர்களே என்ன வேணால் நடக்கட்டணும் சந்தோஷமா இருப்பேன் உசிறுவருக்கு வேற என்ன வேணும் எல்லாத்தையும் நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணக்கூடிய எங்க மாணவர்கள் எங்களுடைய இளைஞர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்றுமே மனநிறைவை தரும் அதுதான் எல்லாருக்குமே ரக்கிட ரக்கிட ரக்கிடவோ ரக்கிட ரக்கிட ரக்கிடவோ ரக்கிட ரக்கிட ரக்கிடவோன்னு ஜாலியா இருக்கு நடுவர்களே நடுவர்களே நடுவர் அவர்களே எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வெங்காய தக்காளி மாதிரி வேலை ஏறும் தான் எங்களுடைய மவுஸ் தெரியும் அதை புரிஞ்சுக்கோங்க ஆனா முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஒரு நரகமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இப்ப எங்க என் வீட்டுக்கார அம்மாட்ட நான் கேட்டேன் ஏ நாம் இதில் ரெண்டு பேரில் யாருமா தைரியசாலின்னு தெரியுமான்னு கேட்டேன் அதுக்கு என் பொண்டாட்டி சொன்னா நீ வந்து பொண்ணு பார்க்க வரும்போது ஐம்பது பேரோட வந்த நிச்சயம் பண்ண வரும்போது நூறு பேரோட வந்த கல்யாணத்துக்கு ஐநூறு பேரோட வந்த நான் வீட்டுக்கு தனியா வந்தா நான் தாண்டா அப்ப இந்த வாழ்க்கை வாழ்க்கை இது போன்ற முன்னோர்கள் இருந்ததா ஒரு பெண்களுக்கு சுதந்திரம் இருந்ததா பெண்கள் சமய அடைத்து வைக்கப்பட்டு கல்வி கூட கொடுக்க முடியாத சூழலில் தான் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் எவ்வளவு இருபது வயது அந்த பெண்மணியுடன் ஐந்து வயது சிறுவனை நீங்கள் உடனுக்கு அனுப்பிய அந்த வாழ்க்கை மனநிறைவு வாழ்க்கையா இன்று எங்களுடைய பெண்கள் எவ்வளவு ஆனந்தமாக சந்தோஷமாக உற்சாகமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்க நிறுவவர்களே அதாவது ஒரு வாழ்க்கையுமே வாழாத முன்னோர்கள் வாழ்க்கை எங்க எல்லா வாழ்க்கையும் வாழ்ற எங்க சின்ராசு எங்க சொல்லுங்க தள்ளிட்டாரு இத வந்து அதே மாதிரி முன்னோர்கள் வந்து வாழ்க்கைய வந்து பத்து பிள்ளைய பெற்றெடுத்தாங்க பதினஞ்சு பிள்ளைய பெற்றெடுத்தாங்க யாராவது எந்த பிள்ளையாவது மனநிறைவோட சந்தோஷமா வாழ்ந்துச்சா ஆனா இப்ப நாங்க திட்டமிட்ட குடும்பம் தவிட்டாத இன்பம் நாம் இருவர் நமக்கு இருவர் இல்லைனா நாம் இருவர் நமக்கு ஒருவர் இல்லைனா நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர்

அதில் அவளின் நினைவு அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான் ஆனா இங்க ஆளுங்க எப்படி இருக்காங்கன்னா யா 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 ஒன்னு வா ஒன்னு என் கூட வா அப்படி இல்லை நீ வேண்டும் அப்படி இல்லைன்னா அம்மு அம்மு சொல்ல பொண்டாட்டியா பூரிக்கிற சமே இது மாதிரி நாங்கெல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையில எங்க வாழ்க்கை கிடையாது இப்படி ஜாலியா என்ஜாய் பண்ண வாழ்க்கை நடுபவர்களே அந்த கால முன்னோர்கள் வாழ்க்கையில புருஷன் பேர யாராவது சொல்ல முடியுமா புருஷன் பேரை உங்களால் சொல்ல முடியுமா முன்னோர்கள் வாழ்க்கையில ஆ இன்றைக்கி நாங்கள் எப்படி சொல்றோம் தே ரமேஷ் தே சுரேஷ் ஹாய் மச்சான் அப்படின்னு கூட நாங்கள் தோல் மேலே கை போட்டு ஃப்ரெண்ட்லியாக புருஷன் கொண்டாட்டி போகிற காலம் என்றவர்களே ஆ முன்னோர்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அடிமை முறையான வாழ்க்கையைத்தான் வாழ வைத்தீர்கள் என்பதுதான் நிரசனமான ஒரு உண்மை இன்னைக்கு மாமியார் மருமகள் பிரச்சனை அந்த அளவுக்கு இங்க கிடையாது அன்னைக்கு எந்த அளவுக்கு மாமியார் மருமகள் பிரச்சனை உச்சத்துல இருந்தது அதையெல்லாம் யோசிச்சு வாழ்க்கை பணம் காமிக்கிறீங்கல்ல எதுக்கு அப்ப நீங்க வந்து வீட்டுல இருந்தா அதே பழைய கூற வீட்டுல இருக்க வேண்டியதானே அதே பழைய கம்பஞ்சுறையை கழுவி சாப்பிட வேண்டியதானே அதே இப்ப இதுக்கு மட்டும் ஏசி ரூமு காரு எல்லாம் உங்களுக்கு கேக்குது ஏன் அதே வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா தானே இருக்கு அப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே அதே மாதிரி அந்த முன்னோர்கள் வாழ்க்கையில பெரிய கஷ்டம் தெரியுங்களா இந்த இப்பெல்லாம் அந்த காலத்துல யாரும் பாட்டி அம்மா வீட்டில் அந்த ஏழு மணி ஆச்சுன்னா அந்த திண்ணையில வந்து உட்காந்துக்கிறது உட்காந்துக்கிட்டு ஏய் உனக்கு விஷயம் தெரியுமாடி ஏ அவளாடி ஆமாடி ஏ அங்க போயிட்டான் ஆமாடி யோ அந்த பையனா ஏ அந்த பொண்ணாடி அப்படின்னு அதாவது இல்லாத கட்டுக்கதையெல்லாம் கட்டி விட்டு நம்ம வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க இன்னைக்கு நாங்கள் எப்படி இருக்கோம் முன்னாடி இருக்கான்னு யாருக்குமே தெரியாது முன்னாடி வீட்டுல யார் இருக்கானே தெரியாது அந்த வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இருந்து ஆளை காலி பண்றதா உங்களுடைய வேலையாவே நீங்க வச்சிருந்தீங்க நடுவர் அவர்களே நீங்க முன்னோர்களுடைய வாழ்க்கை ஒரு கைக்குள்ள உங்களுடைய கையை அழுத்தமா புடிச்சுக்கிட்டு பறந்து போ பறந்து போ பறந்து போனீங்க எப்படி பறக்கிறது எல்லா காலையும் கட்டி வச்சிருவீங்க பறந்து போனா எப்படி பறக்கறது இன்னைக்கு அப்படி இல்லையே கலர் கலரா ஜாலியா கெத்தா எங்க ஆளுங்களா ஜிம்பலக்கா ஜிம்பலக்கா ஜிம்பல ஜிம்பாலே ஏ ஜிம்பலக்கா ஜிம்பலக்கா ஜிம்பல ஜிம்பாலே 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 அப்படின்னு சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா நடுவர் அவர்களே நீங்க என்ன பண்ணீங்க முன்னோர்கள் வாழ்க்கை இறுதியா சொல்லி முடிச்சுக்கிறேன் முன்னோர்கள் வாழ்க்கை என்ன பண்ணீங்க நீங்க காலையில் எஞ்சிங்க வேலைக்கு போனீங்க சாப்பிட்டீங்க தூங்குவீங்க மறுநாள் காலையில் எஞ்சிங்க வேலைக்கு போனீங்க சாப்பிட்டீங்க தூங்குவீங்க ரிப்பீட்டு இதே தான் வந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு நாங்களும் அப்படி கிடையாது எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்து விட்டால் சாஸ்திரங்கள் ஓடிவிடும் காலையில் ஜப்பானில் காஃபி மாலை நியூயார்க்கில் கேப்ரேட் தாய்லாந்தில் ஜாலி அப்படின்னு தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு ஆடட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு கமான் எவ்ரிபடி ஹாப்பி இயர் தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு ஆடட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு அப்படின்னு ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையில எதையும் எந்த கொடுமையை யாரும் அனுபவிக்க முடியாது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா ட்விட்டர் எல்லாம் இருக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே காட்டி கொடுத்துரும் எங்க வாழ்க்கை மாறி முன்னோர்கள் வாழ்க்கை வாழல என்பதுதான் நிரசனமான ஒரு உண்மை இன்று இந்த சந்தோஷமான வாழ்க்கையை நடுவராகிய நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால் எங்களுக்குத்தான் தீர்ப்பு சொல்வீர்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்க நல்லா தான் பேசுனீங்க பிரதரு தான் பேசுனீங்க ஆனால் கொஞ்சம் உங்க தான் உங்களுக்கு மெரிசலாயிருச்சு ஏன்னா இவர் போற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போறாரு இந்த வாழ்க்கையை தான் நீங்களும் அனுபவிச்சுக்கிட்டு கொண்டிருக்கீங்க என்ன மாதிரி வாழ்க்கை மாலையில் ஜப்பான்ல காஃபி நைட்டு பேங்காக்ல ஜாலி ஐயா நான் அதெல்லாம் பண்ணதில்லையா அந்த வாழ்க்கைக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை ஐயா இந்த நீங்க பேச்சாளங்கிறத தாண்டி ஒரு நல்ல கட்டுமஸ்தான இள வயது ஆண் அப்படிங்கிற ரீதியில பேசிட்டீங்க உங்க டீம்லயே ஒருத்தங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆ ஜாலியில ஜிம்கானா அப்படின்றீங்க ஆனா ஒண்ணுங்க இன்னைக்கு நீங்க எந்த நேரத்தில் மெட்ராஸ் பாஷன் சொன்னா என்னவோ அங்க அவர் பேசினதுல தமிழ் இருந்த அளவை விட அதிகமா இல்லை எந்த மொழினே தெரியாம என்னெல்லாமோ வருது ஜிம்பளக்கா ஜிம்பளக்கா ஜிம்பள ஜிம்பாவளே அப்படிங்கிறாரு இதுக்கெல்லாம் தனியாக மீனிங் போட்டு கோனார் நோட்ஸ் போட்டால் தான் எனக்கே புரியும் போல் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் என்னை வந்து விதவிதமான மொழியில் சொல்லி கவர் பண்ணிட்டதுனால நான் இதுக்கு மேலே இப்போ வந்து என்னுடைய எதிர்ப்புக்களை நான் தெரிவிக்கலை ஆனால் கண்டிப்பாக ராத்திரி ஒரு ஊர் காலையில் ஒரு அப்போ அதுதான் நீங்கள் இப்போ சொல்கிறது மனநிறைவுக்கு தேவை ஊர் ஊராக சுத்தணும் ஜாலியாக இருக்கணும் அதானே நீங்கள் சொல்கிற வரீங்க அதானே நீங்கள் சொல்ல வரீங்க ஜாலியா இருக்கணும் ஆஹ் காலியா இருக்க கூடாது எப்பவுமே எல்லாரும் இருந்து ஜாலியா இருக்கணும் புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு நான் இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது லேடிஸ் அவரை போயிட்டேன் அதனால இமிடியட்டா நாவரசு பேராசிரியர் வாசு சசிகுமார் அவர்களை அழைக்கிறேன் அவர் என்ன சொன்னார் பாத்தீங்களா ஜாலியா இருக்கணும் அதான் மேட்ரு அப்படின்றாரு நீங்க என்ன சொல்ல வரீங்க விழிக்கட்டும் விழிகள் விடியட்டும் இரவு முழங்கட்டும் வெற்றியின் குரல் மலரட்டும் மாற்றங்கள் சரியட்டும் சவால் சாகட்டும் சங்கடங்கள் வாலட்டும் தமிழ் சிறக்கட்டும் உங்கள் புகழ் புதிதாய் பிறந்த புத்தாண்டு குழந்தையை புதிதாய் பிறந்த புத்தாண்டு குழந்தையை அன்பாய் வளர்த்து அர்த்தமுள்ளதாக்குவோம் அன்பாய் வளர்த்து அர்த்தமுள்ளதாக்குவோம் உலகமெல்லாம் வியாபித்திருக்கும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அழகிலே விரிந்த நெற்றி எங்கள் நடுவர் அழகிலே விரிந்த நெற்றி அறிவிலே முதிர்ந்த தோற்றம் விழியிலே அன்பு தேக்கம் விழிப்பிலே பாசத்தாக்கம் மொழியிலே தோய்ந்த நெஞ்சம் முத்தமிழ் நாவில் கொஞ்சம் எங்கள் பட்டிமன்ற நடுவர் பட்டிமன்ற தாரகை தமிழ் மேனகை சகோதரி அவர்களுக்கு அரங்கு நிறைந்த ஒரு கைத்தட்டம் அவர் எங்க சண்முகம் வந்தார் நல்லா நீங்க தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம இருக்கிறது மயிலாடுதுறையில் எவ்வளவு மழை பெஞ்சாலும் நம்மளை இந்த பூமி என்ன பண்ணும் காப்பாத்தி விட்டுரும் ரெண்டு நாள் மழை பெஞ்சாலே தாங்காத ஊர்லேருந்து வந்து என்னம்மா இதா கொஞ்சம் நியாயம் வேணாம் என்னங்க பேச வந்திருக்கீங்க நீங்க நான் நீங்க சொல்றதுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன் எளிமையா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் எங்க ஊரில் விவசாய ஊருங்க இது நம்ம ஊர் விவசாய பூமி மழை பெய்யும் முதல் நாள் மழை பெய்யும் ரெண்டாவது நாளும் மழை பெய்யும் மூணாவது நாள் விவசாயி நடப்பான் என் வீட்டு கூற ஒழுகுமே நினைப்பான் இருந்தாலும் வருணபக வேண்டுவான் நாலு நாள் இல்லடா நாற்பது நாள் மழை பெஞ்சாதாண்டா என்னுடைய விவசாயம் நல்லா நினைக்கக்கூடிய இந்த பூமி ஆனா நீங்க ரெண்டு நாள் மழை பெஞ்சாலே தாங்காத ஊர்ல ஐயோ மலையா போயவே இதுலங்க போன வாரம்

பேச வந்திருக்கோம் நான் ஒரு விஷயங்களை வரிசையா சொல்றேன் கையை வச்சுட்டு கைய தட்டுங்க முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமாமா நேர்மை தவறாமல் வாழ்ந்தால் அது முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கை நேரத்திற்கு தகுந்தார் போல் வாழ்ந்தால் அது நாம் வாழும் வாழ்க்கை ஒன்னு ஒரு பாயிண்ட் அங்க போயிடுச்சு அனுபவித்து வாழ்ந்தால் அது முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கை அனுசரித்து வாழ்ந்தால் அது நாம் வாழும் வாழ்க்கை வியர்வை வர வரைக்கும் ஒரு குழந்தை விளையாடுச்சுன்னா அது முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கை பேட்டரி தீர்ற வரைக்கும் விளையாண்டா அது நாம வாழும் வாழ்க்கை நல்லா நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும் முன்னெல்லாம் அந்த காலத்துலமா கல்யாணம் பண்றது ஈஸி ஆனா விவாகரத்து பெறுவது கடினம் இன்னைக்கு கல்யாணம் பண்றது கஷ்டம் விவாகரத்து பண்றது ஈஸி அன்று பெற்றோர்கள் சொன்னதை பிள்ளைகள் கேட்டார்கள் இன்று பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர்கள் கேட்கிறார்கள் அன்று குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஒருத்த சம்பாதிச்சான்னா போதும் இன்னைக்கு குடும்பமே சம்பாதிக்குது மாச கடைசியில தவிக்குது அன்றைய பெண்கள் வாசல்ல போட்டுச்சு இன்றைய பெண்கள் ஸ்டேட்டஸ் போடுது முகம் பார்த்து பேசும் நண்பர்கள் அதிகம் முகநூல் நண்பர்கள் தான் அதிகம் மறந்துடாதீங்க அன்று உணவே நமக்கு மருந்தாக இருந்தது இன்று மருந்துதான் நமக்கு உணவாக மாறிக்கொண்டிருக்கிறது மறந்துடாதீங்க சண்முகம் எ சொல்லட்டுமா எளிமையா சொல்லட்டுமா நல்ல ஒரு மன்னித்தல் என்கின்ற பெரும் அன்றைய முன்னோர்களிடம் இருந்தது ஒருத்தன் தவறு பண்ணிட்டிருவான் அப்பதான் திருந்துவான்னு நினைச்சா முன்னோர்கள் இன்னைக்கு ஒருத்தன் தவறு பண்ணிட்டான் அவனை பழிவாங்க வேண்டும் என்கின்ற வன்மம் தலை விரித்தாடுகிறது எது நிறைவான வாழ்க்கை தலைப்பை விட்டுட்டு நாலு பாட்டு பாடிட்டு போயிட்டா நல்லா பேசிட்டு கலைமகள் பிள்ளைங்களை நீங்க ஏமாளின்னு நினைச்சுட்டே இருக்கிறீங்களா காலார நடக்கணும் மனசார சிரிக்கணும் கண்ணார தூங்கணும் இது நடக்குதா இன்னைக்கு எவனாவது கண்ணார தூங்கி இருக்கிறானா அன்னைக்கு ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்கு ஒரு வீட்டுக்கார தூங்கிட்டு இருக்கிறாரு மனைவி வந்து எந்திர எந்திரிங்க அவன் அப்படியே எழுந்திரிச்சு பயந்து போயிருச்சான் என்னம்மா எதுக்குமா எழுப்பினா தூக்க மாத்திரை போடாமல் தூங்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு நான் கேக்குறேன் மனசார சிரிச்சிருக்கீங்களா எப்பயாவது ஒரு தடவை சிரிச்சிட்டு சொல்லுவோம் அப்பா ரொம்ப நாளாச்சுரா மனசார சிரிச்சு இன்னைக்கு சிரிப்பு என்பது போட்டோ எடுக்கும் போது மட்டும் என்று மாத்தி வச்சிருக்கீங்களே இது என்ன உங்களுடைய வாழ்க்கை அன்னைக்கு எப்ப தெரியுமா வாழ்ந்தான் காளார நடந்தான் வயிறார சாப்பிட்டான் மனசார சிரிச்சான் கண்ணார தூங்குனா அதுதான் சார் மன நிறைவான வாழ்க்கை நான் எளிமையா சொல்றேன் நிம்மதியான வாழ்க்கை என்பது எது தெரியுமா ஓடி ஆடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது அல்ல இருப்பதை வைத்து கொண்டு நோயில்லாமல் வாழ்கிறோமே அதுதான் நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் நம்ம சண்முகத்துக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஆடிக்கார்ல போறது நல்ல வாழ்க்கை இல்லைங்க ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறது தான் நல்ல வாழ்க்கை அன்னைக்கெல்லாம் வீட்டுல மருத்துவச்சு வந்து பாட்டி வீட்டில் மருத்துவம் பார்த்தா குழந்தை பிறந்துச்சு அதனால பாட்டி வீட்டுக்கு போனான் இன்னைக்கு பூரா குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல அதனால தான் சாவர வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறான் சார் எளிமையாக நான் சொல்றேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்ல விஷயங்களை நீங்க ஏத்துப்பீங்க முன்னோர்கிட்ட இருந்த ஒரு அற்புதமான குணம் என்ன தெரியுமா சார் விருந்தோம்பல் பண்பு சார் விருந்தோம்பல் பண்பு இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு சார் என்னுடைய தமிழ் பாட்டன் அதிவீரராம பாண்டியன் ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வரான்னா வந்துட்டு அவன் திரும்ப போற வரைக்கும் அவனை எப்படி உபசரிக்கணும்னு ஒன்பது படிநிலைகளை வகுத்தான் சார் ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரா விருந்தினனாக ஒருவன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எதிரில் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மயில்வன செப்பல் பொருந்து மற்ற அவன் அருகுற இருத்தல் போமெனில் நான் போறேன் அப்படின்னான்னா பின் செல்வதாதல் பரிந்து நன்முகம்மன் வளங்கள் இவ் ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பேன்னு என் பாட்டன் சொன்னான் அதைத்தான் கொஞ்சம் மேலே என்னுடைய பாரதிதாசன் சொன்னான் விருந்து என்ன தெரியுமா உற்ற விருந்தை உயிர் என்று பெற்று உவத்தல்னு சொன்னா சண்முகம் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது ரெண்டுத்துக்கும் உங்களை பிரிச்சு காட்டுறேன் ஒரு முன்னோர் வாழ்ந்த காலம் ஒரு பையன் அவனுக்கு கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு அத்தை வீட்டுக்கு போறான் அத்தை கூப்பிடான் டே வாடா வருமானே வாடா என்ன கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தேன் எங்கடா உங்க அம்மாக்கான உங்க அம்மா உடம்பு செல்லுன்னு சொன்னாலே அவளையும் அழைச்சிட்டு வந்து ரெண்டு நாள் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாமேடா என்னடா சாப்பிட்ற இல்லை இல்லத்த சாப்பிட்டு வந்துட்டேன் தண்ணி மட்டும் தண்ணி மட்டும் குடிக்கிறதுக்காடா இங்கே வந்தேன் இல்றா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நாலு தோசையும் கார சட்னியும் வச்சும் கொடுப்பா சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னவன் அஞ்சு தோசை சாப்பிடுவான் நான் போயிட்டு வரேன்னு கிளம்புவான் உடனே உள்ளே போய் ஒரு கோணி பையில ஒரு பத்து தேங்காவை எடுத்து போட்டு நாலு எலுமிச்சம்பழத்தை போட்டு கட்டி கொடுப்பா டே எடுத்துட்டு போடா அப்படின்னு சொன்ன காலம் சார் இன்னைக்கு இன்னைக்கு அதே ஒரு பையன் கொடுக்குறான் பத்திரிக்கை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போகிறான் காலிங் பெல் அழுத்துறான் ஒரு தலை மட்டும் எட்டி பார்க்கும் கீழே நாய்கள் ஜாக்கிரதைன்னு இன்னும் போட்டிருக்கும் அதை தப்பி தவறி தாண்டி போவான் ஏண்டா ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாது ஆ நீ முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இருந்திருப்பேனடா இல்லைன்னா பத்து நிமிஷம் நான் வெளியில் கிளம்பி போயிருப்பேனடா சரி சரி என்ன சாப்பிட்ற நாங்கள் இல்லாண்டா காஃபி டீலாம் சாப்பிட்றது இல்லை நம்ம அங்கிளுக்கு ஒத்துக்காது உனக்கு வேணா போட்டு தட்டுமா ஆன்ட்டி எனக்குலாம் வேணாத்த சரி எதுக்குடா வந்த பத்திரிக்கை கொடுக்கலான்னு அதுக்கு அந்த அம்மா சொல்லு ஏண்டா பத்திரிக்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடாதா இதை போய் நேரில் கொண்டாந்து கொடுக்க வந்திருக்கேடா அதெல்லாம் சொல்லிட்டு வாசலுக்கு போயிடுவான் அப்போ ஒரு வார்த்தை சொல்லும் டே போறப்ப அந்த காம்பவுண்ட் கதவை சாத்திட்டு போயிடு இல்லைன்னா கண்ட நாய்கள்லாம் உள்ள வந்துடும் சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கா இல்லையா என்பதுதான் சார் என்னுடைய கேள்வி தான் நீங்க இப்ப எவ்வளவோ பாட்டு பாண்டீங்க அழகா ஒருத்தன் சொன்னான் ஆணை கட்டி போரடித்த அப்பன் சுப்பன் காணவில்லை அன்று முதல் இன்று வரை அக்கணமும் வாழவில்லை வெட்ட வெட்ட வாழைதான் அது அள்ளித்தரும் வாழ்வைதான் வெட்டி போட்ட பொண்ணுதான் அவ கட்டி காத்தா இந்த மண்ணதான் நாம் வாழ்வும் வாழ்வே சில காலம்தான் உறவோடு வாழ்ந்தால் அது பூக்கோளம் தான் சொன்ன கவிதை தான் சார் எங்களுக்கு தேவை உங்களுடைய ஜிம்கானா பாட்டெல்லாம் இங்க வேணாம் அப்புறம் அவர் சொன்னார் காதலை பத்தி சொன்னார் காதல் இன்னைக்கு எப்படி இருக்குது காதல் இன்னைக்கு நடுத்தருல நிக்குது எங்களுக்கு தெரியாது உங்க காதல்லாம் காதலை பத்தி வந்திருக்கீங்களா காதலாகி கண்ணீர் மழ்கி என்று திருஞான காதல் திருமகன் என்று தசரதன் ராமனை அழைத்த போது அது ஒரு பக்தி பிரவாகமாக பெருக்கெடுத்தது ஆதலினால் காதல் செய்வீர் என்று என் பாட்டன் பாரதி பாண்டானே அப்பையும் காதல் நல்லா தான் இருந்துச்சு பாரதிதாசன் பாண்டா முதியோர் காதலை பத்தி அப்பையும் காதல் நல்லா தான் இருந்துச்சு சண்முகம் எப்ப தெரியுமா கெட்டு போச்சு இந்த காதல் என்கின்ற வார்த்தை என்று லிப் பாய் மெஸ்டி லிவிங் துகத காதல் என்ற வார்த்தை கண்ணையும் தவறிவிட்டது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இன்னைக்கு ஒருத்தன் ஒரு கவிதை எழுதி சார் ஒரு பொண்ணு கொடுக்குறதுக்கு எனக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர கோபம் அன்பே உன்னை கோழி கூவி எழுப்ப விடாமல் அப்படி எழுதி பாருங்க உன்னை கோழி கூவி எழுப்ப விடாமல் கூவும் கோழியை குழம்பு வைத்து எழுப்பும் கணவனாக நான் இருப்பேன் அட பாவிப்பையில செத்தது கோழி இல்லை சார் காதல் செத்தது கோழி இல்லை அதை ஞாபகம் நீங்க முதல்ல எளிமையான ஒரே ஒரு விஷயத்த மட்டும் முடிச்சுக்கிறேன் நல்ல மன்றம் கடத்தினால ஒரே ஒரு செய்தியோட நான் முடிச்சுக்கிறேன் அந்த காலத்துல சார் இன்னைக்கு நம்ம பசங்களை ரெண்டு பேர் டூர் போற உங்க நம்ம பசங்க போவாங்க அப்பங்க நான் பைத்திர நெருப்ப கட்டிட்டு இருக்கான் சார் போயிட்டு புள்ள நல்லபடியா வரணுமேனு இவன் எவன் கூட சேர்ந்து என்ன வீணா போறானோ எப்படி இருக்க போறானோ அப்படின்னு புரியாத ஒரு புதிர்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறான் சார் ஒரு நட்பு நல்ல நட்பு இன்னைக்கு இல்லை சார் ஆனா அந்த காலத்துல நல்ல நட்பு இருந்துச்சு அன்னைக்கும் ஆன்மீகவாதிகள் இருந்தாங்க நாத்திகவாதிகள் இருந்தாங்க பெரியார் முழுக்க முழுக்க நாத்திகவாதி நமக்கு தெரியும் திருவிக்க முழுக்க முழுக்க பக்திவாதி ஆன்மீகவாதி ஆனா ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு நட்பு இருந்துச்சு திருவிக்க பெரியாருடைய வீட்டிற்கு போயிருக்கிறார் தங்குறார் மறுநாள் காலையில குளிச்சிட்டு குளியலறையில இருந்து வெளியில வரார் பெரியார் என்ன பண்ணார்னா ஒரு கையில திருநீரும் ஒரு கையில குங்குமத்தையும் எடுத்து வச்சுட்டு வாசல் அப்படின்னு நிற்கிறார் குளியரலை வாசலில் திருவிக்க பார்த்தவருக்கு ஷாக் ஆயிடுச்சு என்ன உங்க வீட்டில் எது திருநீரும் குங்குமமும் எங்க வீட்டில் கிடையாதுப்பா ஆனா என்னுடைய நண்பன் உபயோகிப்பான் என்று தெரிந்தவுடன் நான் போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார் பார்த்தீங்களா அதனால தான் அவர் பெரியார் அந்த நட்பு இன்னைக்கு இல்லை என்பதுதான் சரி இன்னைக்கும் ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள் நாத்திகவாதிகளும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கருத்து பரிமாற்றம் இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி நான் உங்களுடைய அறிவியல் வளர்ச்சிக்கே வர காலையில எழுப்பணுமா எனக்கு அப்பா வேணாம் அலாரம் ஆப் இருக்கு நடைபயிற்சி போகணுமா எனக்கு நண்பன் வேணாம் ஸ்டெப் கவுண்டர் இருக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு அம்மா வேணாம் ஜொமேட்டா ஸ்விக்கி இருக்குது பயணம் செய்யறதுக்கு எனக்கு பேருந்து வேணாம் ஊபர் இருக்குது ஓலா இருக்குது விலாசம் கேட்குறதுக்கு டீ எனக்கு வேணாம் கூகுள் மேப் இருக்குது மல்லிகை பொருள் வாங்கணுமா செட்டியார் கடை அண்ணாச்சி கடை நாடார் கடை எனக்கு வேணாம் பிக் பேஸ்கெட் இருக்குது துணிமணி வாங்கணுமா கடத்தருலாம் போக மாட்டேன் அமேசான் இருக்கு ஃப்ளிப்கார்ட் இருக்குது நேரில் சிரித்து பேசணுமா எனக்கு எந்த உறவும் வேணாம் வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது கையில் பணம் வேணுமா பேடிஎம் இருக்கு கிரெடிட் கார்டு இருக்கு டெபிட் கார்டு இருக்கு இதெல்லாம் என்ன தெரியுமா ஆப் இதெல்லாம் ஆப் இல்லைங்க உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட ஆப்பு என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் புதிதாய் பிறந்த புத்தாண்டு குழந்தையை மீண்டும் சொல்கிறேன் புதிதாய் பிறந்த புத்தாண்டு குழந்தையை அன்பாய் வளர்த்து அர்த்தம் உள்ளதாக்குவோம் நன்றி நல்வணக்கம் ரெண்டு ஒத்துக்க இவர் வந்து சொல்லிட்டு போனார் பாருங்க கோழி அடிச்சு குழம்பு வச்சதுல செத்தது கோழி இல்ல செத்தது காதல் அப்படின்னு ஒத்துக்கலாமா இந்த காலத்து பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்ப சரியா குழம்பு வச்சுக்க கத்துக்கிட்டு வர வேண்டியது தானே நல்ல குழம்பு வச்சா காதல் என் குழம்பு போகுது தானா காதல் பெருக போகுது இதுதான் மேட்ரு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மாறாம ஒரு விஷயம் தான் இந்த தலைமுறை தான் மாறி இருக்கு அந்த காலத்துலேருந்து விளம்பரத்தில் கூட ஏதாவது ஒரு மசாலா பொடி சமையல் பொடி அப்படின்னு விளம்பரத்தில் காட்டுறந்தா கூட உடனே பெண்களை தான் காட்டுவாங்க ஏன்னா அடுப்பங்கரையில் பெண்கள் மட்டும்தான் இருக்கணுமா அதாவது இலவசமாக வீட்டில் எந்த வித மரியாதையோ சம்பளமோ இல்லாமல் சமையல் செய்யணும்னா உடனே பெண்கள் செய்யணுமா அதே கமர்ஷியலாக கான்ட்ராக்ட் பண்ணோன்னா உடனே நலபாகம் பீம பாகம் கல்யாண கேட்ரிங் எல்லாம் ஆண்கள் செய்வாங்க இதுதானே இருந்திருக்கு இப்பதான் சமீபத்தில் அமிதாப் பச்சனும் ஷாருக் கானும் சமையல் பொடி மசாலா பொடி விளம்பரத்தில் நான் பாக்குறேன் அதனால் நான் இதை ஒத்துக்க மாட்டேன் சரியா முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கையில் பெண்கள் அடுப்பங்கரையில் தான் இருக்கணும் ஆண்கள் இதே மாதிரி கோழியை வந்து பேசினா அது உடனே நம்ம காமெடி ஆக்கணுங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஒன்று ரெண்டாவது கடைசியாக என்ன சொன்னீங்க ஆப்புனா ஆப்பா ஆப்புனா ஆப்பா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் இந்த யூபிஐ இல்லை எனக்கு யூபிஐ இல்லை பல நாட்களாக யூபிஐ இல்லை பல வருடங்களாக எப்போ யூபிஐ உண்மையாக சொல்கிறேன் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் நியூ இயர் நான் பொய் சொல்ல மாட்டேன் அட்லீஸ்ட்டு ஒரு நாளாவது நம்ம வந்து பொய் சொல்லாமல் இருக்கணுமில்ல ஆ பொய் சொல்ல மாட்டேன் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் இன்னைக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும் யூபிஐ ஆப் எனக்கு கிடையாது ஏன்னு கேட்டால் நாங்களாம் அந்த காலம் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு கிடையாது என் பயம் ஏதாவது கிரெடிட் கார்டு எனக்கு அப்படியே சொல்லி வளர்த்துனாங்க க்ரெடிட் கார்டுனா ஒன்று நம்ம கேள்வி கேட்காம செலவு பண்ணிடுவோம் இந்த யுபிஐலாம் ஃபோனில் சும்மா அமைக்கினா ஃபோனில் அமுக்கினா உடனே காசு போயிருது இது வந்து தவறான இது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நாளாக யூபிஐயே இல்லை இதனால் எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சு என்னென்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது என்னை நீங்கள்லாம் சொன்னீங்கள ஃபோன் செய்கிறது கம்மியாயிடுச்சின்னு எனக்கு அடிக்கடி நான் ஃபோன் பண்ணுவேனே மச்சான் நூறுரூபா போட்டு கொடுப்பா ஸ்கேன் அனுப்புகிறேன் மாப்பிள்ளை எனக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபாய் இவங்களுக்கு ஃபோன்பே பண்ணு நான் அனுப்புகிறேன் இதை வந்து யூபிஐயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு இந்த மாதிரி டெய்லி ஒரு நாலஞ்சு தரம் ஃபோனில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் எங்கே அது நின்றுச்சின்னா போன வாரம் என் மகள் வெளிநாட்டிலருந்து வந்தா வெளிநாட்டிலருந்து வந்ததுக்கெல்லாம் நான் பேமெண்டெல்லாம் அதே அளவு பேங்க்ரன்ஸாக எல்லாம் பண்ணி அவளுக்கு டிக்கெட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் அவ கண்ணுக்கு தெரியல ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு ஆட்டோவில் வந்தா முப்பது ரூபாய் இவன் வந்து ஐநூறுரூபா கையில் கேஷு கேஷ் கொடுத்ததும் அவன் வந்து ஏற இறங்க பார்த்து ஃபோனில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டான் ரொம்ப அவளுக்கு மானக்கேடாக போயிருச்சு அங்கேருந்து வந்து இருங்க அப்படின்னு நேராக என்கிட்ட வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு அவன் என்னை ஏற இறங்க பார்த்தான் நீ இப்போ ஃபோனில் ஆப்பை போடலை நான் அடுத்த ஆட்டோ பிடிச்சி இந்த ஐநூறுரூபாவை செலவு பண்ணிட்டு தான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் இதுக்காக பயந்து நான் ஆப்பை போட்டேன் அதனால் ஆப்பு வேணும் ஆப் இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு ஆப்படிச்சது தான் அதிகம் அப்படிங்கிறது உண்மை அறிவியல் முன்னேற்றத்தில் எல்லாம் தான் இருக்கும் ஆனால் இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அதுதான் சொல்ல வர்றது பாரிஸ் ராஜா அவர்களே இவர் பாட்டுக்கு வந்து ஆப்பெல்லாம் ஆப்புன்ட்டாரு முன்னோர்கள் தான் வாழ்ந்தாங்க நமக்கு மனநிறைவே இல்லைன்ட்டாரு ஆ மனநிறைவோடு நீங்கள் பேச போகிறீங்களா இல்லை இவரோட சேர்ந்து நீங்கள் ஆமா அப்படின்னு ஒத்துக்க போறீங்களான்னு எனக்கு புரியலை மனநிறைவோடு பேசுறீங்க வாங்க சென்று மகனே நான் மகனேன்னு பாட மாட்டேன் மகளேன்னு தான் பாடுவேன் ஏன்னா எங்க அம்மா பெண்களுக்கு விழிப்புணர்வு அந்த காலத்துல மகன் பாடிட்டாங்க நாங்க அதை மாத்தி தான் பாடுவோம் சென்று வா மகளே சென்று வா அறிவை வென்றுவா மகளே வென்றுவா சென்று சென்றுவா அறிவை வென்றுவா மகளே வென்றுவா அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது ஏதும் அறியாதவள் என்றே நினைக்கின்றது ஏதும் அறியாதவள் என்றே நினைக்கின்றது தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை இந்த சபையிலும் எனக்கு நடுக்கமில்லை சென்றுவா மகளே சென்றுவா அறிவை வென்றுவா மகளே வென்றுவா ஷபஷ் வசந்த் யூ தொலைக்காட்சியினுடைய அத்தனை நேயர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்ன தலைப்பு மேடம் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவர் என்னமோ வந்து போயிருக்காரு என்ன தலைப்பு என்ன பேசுறீங்க என்ன சார் பேசுறீங்க என்னங்க பேசுறாரு அவரு தெரில மேடம் பிள்ளைங்க தவிக்குது தெரில மேடம் என்ன பேசிட்டு போயிருக்காரு ஆனா ஒண்ணு மட்டும் சசிகுமார் சார் சொல்லிட்டு போயிருக்காரு எண்ணெய் இல்லாம அடுப்பு இல்லாம சட்டி இல்லாம பருப்பு இல்லாம வடை சுட்டு போயிருக்காரு அந்த காலத்துல பண்ணீங்க என்ன மாட்டு வண்டியில கட்டிக்கிட்டு வரணும் மயிலாடுதுறைக்கு பத்து நாள் ஆகும் ஈரோடுல இருந்து வரதா இருந்தா கரெக்ட் வந்துட்டேன் தட்டி தாறு வாங்கி விட்டான் இந்த காலம் மகிழ்ச்சி இல்லையா மகிழ்ச்சி இல்லையாப்பா என்ன அவரு என்ன உங்களுக்கு வீட்டுல போம்பாங்க எப்ப பாரு சமைச்சுக்கிட்டே இருக்கணுமா சமைக்கிறதுக்காக தான் எங்க அம்மா அப்பத்து போட்டிருக்காங்களா உங்களுக்கு சோறு ஆக்கி ஆக்கி பாத்திரம் கழுவி கழுவி துணியை துவச்சு துவச்சு புள்ள பெத்து கொடுத்து அழுக்கு பிடிச்சி மூஞ்சி பிடிச்சி குண்ணி கழுவி ஐயா இதே வேலையா பொம்பளைங்களுக்கு ஏன் சார் ஏன் எங்க அப்பா எல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தாரு ஏன் புருஷன் தோசை சுட்டு கொடுத்து வாழ்றாரு இதுல என்ன தப்பு என் புருஷன் தானே எனக்கு தானே ஏன் சார் ஏன் புருஷன் சார் எனக்கு தான் சார் தோசை சார் சுட்டு சார் கொடுத்தோம் சார் உங்களுக்கு என்ன சார் சுடக்கூடாதுன்னு சொன்னீங்களே சொன்னீங்களே சாரு சசிகுமார் சாரு என்ன சார் என்ன இதெல்லாம் என்னங்க எப்ப பார்த்தாலும் என்னங்க மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா ரெண்டையும் போட்டு மகிழ்ச்சிங்கிறது கொஞ்ச நேரம் தான் இருக்கும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் வரைக்கும் மன நிறைவுங்கிறது மன நிறைவு கிடைச்சிருங்களா சொல்றான்ல எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தே அது எங்கேயும் இல்ல யாரோ வந்தாங்க சசிக்குமார் சார் வந்தாங்க முப்பது நிமிஷம் பேசினாங்க என்னத்த சொல்லி என்னத்த செய்ய நிம்மதி இல்ல பட்டிமன்றத்துல கூட நிம்மதி இல்ல தான் புருஷன் பேசி அறுத்து கொள்றாருன்னு பட்டிமன்றம் வந்தா இங்கேயும் ரெண்டு ஆம்பளைய கூட்டிட்டு வந்து என்ன சார் சார் எங்களுக்கு டைம் இருந்தா நாங்க குக் பண்ணி சாப்பிடுவோம் சார் டைம் இல்லைன்னா புக் பண்ணி சாப்பிடுவோம் இதுல என்ன இருக்கு என்னங்க இருக்கு தட்ஸா அவ்வளவுதான் என்ன நாலு பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குறீங்க. வழங்கறோம். அதனால இதுல என்ன தப்பு இருக்கு? மரியாதையா பேசுறீங்களா? ஏன் சார் மரியாதையா பேசணும்? இல்ல எதுக்கு பேசணும்ங்கறே நான். ஓ இப்படியா? எதுக்கு பேசணும் மேடம்? உங்ககிட்ட ஜாகரேதா தான் இருக்கு போல. தானு தப்பாமா? புருஷனை புருஷன தானு தப்பா? இல்லமா? இல்லையா? அதுல ஒரு சூசகருக்கு தெரியுமா? நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துப்ற மயிலாடுதுறையில டான்னு கூப்பிட்டா டார்லிங் அப்படின்னு கூப்பிடுறோம் நீங்கள் தான் எத்தனை டீ போடுறாங்க மேடம் ஏண்டி டீ காபி குடுறி சோறு குடுறி தோசை குடுறி எந்திரிச்சுடியாடி பிரஸ் குடுறி துண்டு குடுறி எத்தனை டீ போடுறீங்க நீங்க என்னைக்காவது நாங்க இந்தாடா காபி இந்தாடா தோசை நேரமா சொல்லடா இப்படி சொல்றமா எவ்வளவு மாண்போட இந்த காலத்துலயும் இருந்து மயிலாடுதுறை வந்து உண்மையை சொல்லிட்டு போகணும் எங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க குடும்ப விஷயத்த வெளிய சொல்ல கூடாது ஆமாமா குடும்ப விஷயத்த வெளிய சொல்ல கூடாது உனக்கு கோவம் வந்துதா கதவை சாத்திக்க உன் புருஷன உள்ளேயே தூக்கி போட்டு நாலு மீதி மீதி தப்பே இல்லை தப்பே இல்ல என்னங்க என்னங்க சிரிக்கிறீங்க நடுவர் மேடம் அதிரடியா ஆரம்பிக்குது போங்க ஏங்க பிரபு மட்டும் சொல்றாரு என் தங்கம் என் உரிமை என் தங்கம் என் புருஷன் என் உரிமை சும்மா வாங்க எங்க அம்மா

புருஷனை கட்டுறோம் அதுக்கு பேர் தான் மேடம் கட்டின புருஷன் ஆ அதுக்கு பேர் தான் கட்டின புருஷன் இங்க இருக்கிற கூட்டத்தில் யாராவது மூணு முடிச்சு போட்டேன்னு நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க எந்த ஆம்பளையாவது மூணு முடிச்சு போட்டேன்னு சொல்லுங்க ஏன் மூணு முடிச்சு எங்க போடுறாங்க ரெண்டு முடிச்சு போறதுக்குள்ள நாத்தனா வந்து புயினி முடிச்ச போட்டு போயிடுறாங்க இப்படித்தான் ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முடிச்சு இருந்திருக்குது அவன் ராத்திரி முடிச்ச பாத்துருக்கான் பின்னாடி இத்தனை முடிச்சுட்டு இருக்கு அந்த ஆளுக்கு அக்கா தங்கச்சி அஞ்சாறு பேர் இருந்திருக்கிறான் வந்தவங்க எல்லாம் ஆளுக்கு மூணு முடிச்ச போட்டு போயிட்டாங்க மேடம் அவன் விடிய விடிய முடிச்ச வைக்கி முடிச்ச வைக்கி முடிச்ச வைத்து முடிச்சு விடிஞ்சே போயிடுச்சு மேடம் அவன் தான் நல்ல முடிச்ச வைக்கின்னு சொல்லியிருக்காங்க ஏங்க இந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கேங்க நாங்க மன நிறைவு எங்கெங்க கிடைக்குது இன்னைக்கு வசந்த் தொலைக்காட்சி நமக்கு பட்டிமன்றம் கொடுக்குறாங்க அந்த காலத்துல ஒரு விளம்பரம் வரும் அந்த காலம் காலம் அது வசந்தன் கோ காலம் இழுத்து ஒன்றரை மணி நேரம் அந்த விளம்பரம் வரதுக்கு சைக்கிள் ஒரு ஆள் தள்ளிட்டே போவார் வசந்தன் கோனர் மூஞ்சி வரும் இல்லையா வசந்த் சார் மூஞ்சி இந்த வசந்தன் கோ போகலாம் ஜாலியா போற லிவாங்கலாம் டிஷர்ட் போட்டு ஜாலியா அந்த விளம்பரத்தை நம்ம போய் அப்படி பாக்குறான் தெரியுமா அப்படி பாக்குறான் விளம்பரத்துல கூட ஒரு மன நிறைவு இருக்கணும் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணுங்க ஒரு காலத்துல நீங்க ஒரு பிள்ளை இல்லைன்னா மலடின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க முன்னோர்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குழந்தை இல்லைன்னா அந்த பிள்ளைய ஒதுக்கி வச்சாங்க இன்னைக்கு அப்படி இல்லைங்க ஏகப்பட்ட விஷயம் வந்துருச்சு இந்த காலத்துல குழந்தை இல்லைங்கிற பிரச்சனையே கிடையாது இந்த காலத்துல இந்த கால மகிழ்ச்சியான காலம் இல்லையா உங்களுக்கு ஒரு காலத்துல வீட்டை விட்டு பிள்ளைங்க வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டு விட்டு வயசுக்கு வந்த பிள்ளைங்களை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கலைமகள் கல்லூரியில இத்தனை பெண்கள் படிக்கிறாங்களே இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலம் இல்லையா இன்னைக்கு பெண்கள் தொடாத தொடை எதுங்க விளக்கமாறு பிடிக்கிறதுல இருந்து விமானம் பிடிக்கிற வரைக்கும் எல்லாமே பெண்கள் துறையா இருக்கேன் இல்லையா எந்த துறையில பெண்கள் சாதிக்கிறேன்னு சொல்ல முடியுமா உதாரணம் உதாரணம் எங்க நடுவர் அழகா இருக்காங்க ஜம்முன்னு இருக்காங்க பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாரு ஆனா அவங்கள பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் எதுக்கு நீங்க ஜார்ஜ் சார் கூப்பிட்டு வந்து நம்ம கஸ்தூரி மேடம் வச்சு நடுவரா வைக்கிறாங்க பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா மன நிறைவா இருக்கணும் தான் இவர் என்னங்க ஆப்பு எல்லாரும் ஆப்பு வைக்கிறாங்களாம் அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு ஏங்க அப்புறம் எதுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல டெய்லியும் ஸ்டேட்டஸ் மாத்தி மாத்தி வைக்கிறீங்க இப்போ எடுக்கிற போட்டோ உடனே உடனே ஆ கஸ்தூரி மேடத்துட்டு இப்படி போட்டோ எடுத்தேன் நாங்க அப்படி போட்டோ எடுத்தோம் அவங்க வந்தாங்க மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க அமெரிக்கால ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க நான் அங்கெல்லாம் போகல வசந்த் டிவியில தொலைக்காட்சியில பேசுறேன்னு இந்த வளச்சு வளச்சு போட்டோ எடுப்பாரு இது மகிழ்ச்சியான காலம் இல்லையா உங்களுக்கு இது மகிழ்ச்சியான காலம் இல்லையா எங்க பாட்டு கூட இழுத்து இழுத்து பாடுறாருங்க தாத்தா காலத்துல பாட்டு கூட இழுத்து இழுத்து ஜவ்வா இழுத்தீங்களே ஜவ்வா இழுத்தீங்களே நம்ம வந்து ஜிம்பலுக்கு ஜிம்பலகா ஜிம்பலா ஜிம்பலா அத இல்ல மேடம் அந்த ஏரி கரையின் கரையின்மேல போறவளே பெண்ணையிலே அப்பா விடிஞ்சு போயிருங்க விடிஞ்சிரும் ஆனாலும் அதையே பாட்டை கொடுக்குறோம் நாங்க வந்து பழமைக்கு எதிரி கிடையாது. நான் என்ன பழமைக்கு எதிரியா? எனக்கு எங்க அப்பா அம்மா பிடிக்காதா? என் தாத்தா பாட்டி பிடிக்காதா?

இன்னும் சொல்ல போனா இன்றைய தலைமுறையை தான் நாங்க அதை தேடி ஓடிட்டு இருக்கிறோம் இயற்கை விவசாயம் நம்மால் தேடி இன்னைக்கு நம்ம ஓடிட்டு இருக்கமா இல்லையாங்க உண்மைன்னா தட்டுங்க ஆர்கானிக் பொருட்களை நம்ம அதிகமாக வாங்குறோம் விலை உயர்ந்த கார்கள் எல்லாம் எந்த உணவகத்துல போய் அதிகமா அணிக்க நினைச்சிட்டு இருக்கீங்க மண்பானை சமையல் தேடி தேடி போய் சாப்பிடறமா இல்லையாங்க தேடுற நிலைமை ஏன் வந்துச்சு தேடி சாப்பிடுறோம் இப்பதான் கிடைக்குது எது மண்பானை உணவகம் நாங்க ரசக்களி மசக்களிலேயே பிஸியா இருந்துட்டோம் மேடம் அதனால கம்மங்களி கேப்ப எல்லாம் இப்பதான் தேடி போயிட்டு இருக்கோம் அதெல்லாம் இப்பதான் நாங்க தேடி போயிட்டு இருக்கோம் மேடம் ஆனா இவரு சாமானிய புருஷன் கிடையாது சரித்திர புருஷன் சாமானிய புருஷனுக்கும் சரித்திர புருஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சாமானிய புருஷன் கேட்டத வாங்கி கொடுக்கறவே சாமானிய புருஷன் ஆனா வாங்கி தர்றேன் வாங்கி தரேன்னு கடைசி வரையுமே வாங்கி தராம இருக்கிற சரித்திர புருஷன் சரிஷன் காலங்கள் என்ன பண்ணுங்க நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய அடிப்படைதான் காலங்கள் ஒரு கவிஞன் சொல்லுவான் நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மதில் மேல் பூனை இன்று என்பது உன் கையில் இருக்கக்கூடிய வீணை இங்கு இருக்கக்கூடிய காலத்தை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடியது மனநிறைவான வாழ்க்கை இந்த காலமே இந்த காலமே அதே போல வேர்களுக்கு விழுதுகளுக்கு வேர்களுடைய அடையாளத்தை சொல்லி கொடுத்து இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் வேணுங்க செல்போன்னால எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்குதுங்க எங்கேயோ ஒடிசால அடிபட்டுட்டா ரயில் விபத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் பேர் போய் அன்னைக்கு ரத்தம் கொடுத்தானா இந்த செல்போன்னால தாங்க இன்றைக்கு மலை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டுட்டா யாருக்கு என்ன வேணும் மெட்ராஸ்ல ஆகட்டும் தூத்துக்குடியில யாருக்கு என்ன வேணும் எந்த இடத்துல பால் இல்ல எந்த இடத்துல கரண்ட் இல்ல அவன் செல்லக்கூடிய குறுஞ்செய்தி வாட்ஸ்அப் மூலம் தகவல் பெற்று உடனடியாக உதவி கிடைக்குதுன்னா அது செல்போன்னால தாங்க ஒன்னும் இல்லைங்க என் பையன் என்னைய நண்பான் தான் கூப்பிடுவான் டேய் நண்பா நல்லா இருக்கியாடா இப்பதான் பேசுனா நல்லா இருக்கியாடா சாப்பிட்டியாடா ஏன்னா எப்படா விடுவ பட்டிமன்றம் முடிச்சுன்னு சொல்லுவான் அவன் பன்னெண்டாவது முடிச்சு என்கிட்ட வந்து கேட்டான் டேய் நண்பா எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுறான் எனக்கு வேணும் டே வேணாண்டா நீ வாங்கினா கெட்டு போயிருவே அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா அம்மா இந்த செல்போன்ல எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நான் அதை சத்தியமாக என்னுடைய தவறாக ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றான் பாருங்க கையில செல்போன் இருக்குங்க பிள்ளைங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் இருக்குது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்கள்ட்டையும் இருக்குது அதுல எல்லா விதமான நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது ஆனால் நல்ல விஷயம் நேர்வதி பாதையில் செல்லக்கூடிய பிள்ளைகள் கால் கையில் இருக்கிற செல்போனை நீங்க எப்படிங்க குறை சொல்லுவீங்க குறை சொல்ல முடியாது என்றைக்குமே இன்றைய காலம்தான் நாம் வாழக்கூடிய காலம் இறந்து போன காலத்தை புகழ்வதை விட்டுவிட்டு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த காலம்தான் நமக்கு மகிழ்ச்சியும் மனநிறவும் தருகிறது என்று நீங்கள் நல்லதொரு தீர்ப்பை சொல்வீர்கள் ஏனென்றால் நீங்கள் இந்த காலத்து யூத் நடுவர் அவர்களே ஆமா அவர்களை போல் நீங்க பழைய டெலிபோன் பூத் கிடையாது நீங்கள் யூத் என்று சொல்லிக்கொண்டு நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இதுக்கு மேல நான் என்ன சொல்றது ஆ என்ன சொல்றது இவங்க பேச ஆரம்பிச்சப்ப அங்க இருக்கிற ஆடியன்ஸ் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க மக்கள் சப்போர்ட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு தான் கடைசியில ஒரு வார்த்தை சொன்னீங்க பாரு யூத்துன்னு அதில் இப்ப ஏன் சப்போர்ட்டும் உங்களுக்கு தான் இதுக்கு மேல நாம எப்படிமா உங்களுக்கு எதிர்பேச்சு பேசுறது ஆனா உண்மையா சொல்கிறேன் மனசு தொட்டு சொல்றேன் ஏன் இதை இந்த தரப்பு சண்முகம் அவர்கள் பேசலைன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த காலத்துல அவ்வளவு நோய்கள் பிரச்சனைகள் நமக்கு நான் வளரும்போது போது பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு கிளாஸ்மேட்டு கால் சூம்பி கிரச்சு வச்சுட்டேன் நீங்க யாருமே பார்த்ததில்லம்மா உங்களுடைய தலைமுறையில் போலியோ என்பது அறவே ஒழிக்கப்பட்டு விட்டது போலியோவே கிடையாது உங்கள் தலைமுறையில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க காலை ஊனி ஊனி கிரச்சு வச்சு நடத்தது உங்கள் தலைமுறையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்களேன்னா நான் பார்த்துருக்கேன் என் கிளாஸ்மேட்டுக்கு நான் பார்த்துருக்கேன் அதே போல் அம்ம வடுமுகம் இன்னைக்கு வெள்ளையாக இருக்கணும்னு க்ரீம் வாங்குறவங்க வேணால் நம்ம திட்டலாம் ஆனால் அம்ம வடு முகத்தால் கண் போய் கண் பார்வை போய் பெரியம்மைங்கிற ஒரு விஷயமே கிடையாது மிஞ்சி பிஞ்சு போனால் சிக்கன் பாக்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு அது குழந்தையிலே வந்து அப்படியே போயிடும் அதுவும் இப்போ வர்றதில்லை என் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க நோய் நொடி அப்படிங்கிறது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப குறைவாயிருக்கு மனநிறைவுக்கு இது முக்கியமானு எனக்கு தெரியல ஆனா ஐயோ நல்லா இருந்த குழந்த திடீர்னு ஒரு நாள் அம்மா வந்து போயிட்டானேங்கிற தாய்களின் கூக்குரல்களை இந்த தலைமுறையில கேட்கவே முடியாது என்னோட செல்ல பிள்ளை வேண்டி வேண்டி வளர்ந்த பிள்ளை அவன் ஒரு நாள் திடீர்னு ஜொரம்னு படுத்தான் எந்திரிக்கவே இல்லை என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற குரலை இன்னைக்கு கேட்கவே முடியாது என்ன ஆச்சுன்னு தெரியாம இன்னைக்கு இருக்க முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு ட்ரெயின் நிற்குது இங்கேருந்து தமிழகம் முழுக்க ஸ்ரீவைகண்டத்துக்கு உதவிகளை அனுப்புது அங்கிருந்து அதிகாரிகளை அனுப்பலை நாம் அனுப்புறோம் நீங்க அனுப்புறீங்க எல்லாரும் வந்து தனித்தனியா ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா தனித்தனி போனா ஒன்றா சேர்ந்து அங்கே ஒரு மிகப்பெரிய உதவியை கொடுக்குறாங்கங்கிறது இன்றைய தலைமுறையில செய்கிறாங்க அதனால நிறைவு வருதா அறிவியல் முன்னேற்றத்தினால நல்லது நடக்குதுங்கிறத ஒத்துக்கிற அதனால மனநிறைவு இருக்கா மகிழ்ச்சி வருதா அப்படிங்கறதா கேள்வி அந்த கேள்விக்கு தான் பதில் சுமித்ரா அவர்கள் சொல்லணும் வாங்க புரண்டு படுத்தால் நான் இறந்து விடுவேனோ என்பதற்காக கருவில் இருந்த எனக்காக தன் தூக்கத்தை கூட துச்சமாக துளைத்து இரவில் விழித்திருந்த சூரியன் என் தாய் இறைவனிடம் கேட்ட வரம் கிடைக்கவில்லை என்று கலங்கி நின்ற பொழுது இறைவனே கிடைத்தார் வரமாக என் தந்தையாக அப்படிப்பட்ட அற்புதமான என் தாய் தந்தை என்பர் பாதங்களுக்கு முத்தமிட்டன் முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பித்து மிக அற்புதமான ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்கீங்க சும்மா சொல்லக்கூடாது எப்படி முதல்ல அதுக்கும் முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசணும் நான் இவங்களுக்கு மட்டும் தான் வைக்க தெரியுமா எங்களுக்கு தெரியாதா நாங்கள் ரொம்ப சிறப்பாக தமிழே வைக்கணும் பாருங்க எப்படிப்பட்ட நடுவர் அம்சமாக அழகாக ஜம்முனை கொண்டிருக்கிற நடுவர் பைன் தமிழ் பிறப்பெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நச்சமிழில் நாவெடுத்து நாளும் நல்ல தமிழை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நடுவர் முன்னாடி வந்து அதாவது உண்மையை மட்டுமே உண்மையை மட்டுமே பேச வந்திருக்கிறது எங்கனை பொய்ய கூட ஆடி ஆடி அதி அதட்டி உண்மை மாதிரியே பேசுவாங்க அதுதான் எதிரணி அப்படிப்பட்ட டுபால் குறிச்சுடா இவ்வளவு நேரம் வந்து பேசிட்டு போனது என்ன நியாயம் இல்லை என்ன அவன் பிரச்சனைன்னு கேக்குறேன் சென்னையிலனே அவர் வந்து இறங்க ஆரம்பிச்சுட்டாரு இப்போ ஒரு அக்கா வந்து பேசிட்டு போனாங்க பாரிஸ் ராஜாக்கா அவங்க யாருன்ற விஷயத்த சொல்லிடல நம்ம ஆடியன்ஸ்க்கு வசந்த் தொலைக்காட்சி நியாயர்களுக்கு முக்கியமா பாரிஸ் அக்கா அவங்க யார் அப்படின்னு சொல்லிடுறாங்க வேற யாரும் இல்ல என்னுடைய உடன்பிறந்தா சகோதரி தான் ஒண்ணே இல்ல போன வாரம் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் பொதுவா ஒரு தங்கச்சி வீட்டுக்கு வந்த உடனே அக்கா என்ன பண்ணுவாங்க அடடா தங்கமே வாடா சாப்பிடுறான்னு சொல்லுவாங்க இதுதானே உலக வழக்கம் ஆனா என் அக்கா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அடடே வா சுமி வா 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 வரும்போதே சாப்பிட்டு தனமா நீ நான் யாரு அவங்களுக்கே தங்கச்சி சும்மா இருப்பனா என்னதான் நான் சாப்பிட்டு வந்தேன் சொன்னாலும் மதியம் கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாட்டு தானே கண்ணி அனுப்புவேன்னு சொல்லுவேன்

எங்க பக்கம் வந்து பேசினாரு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வச்ச ஒவ்வொரு கருத்துக்களும் ஆணித்தனமான உண்மையான சம்பவத்தை வச்சாங்க அதனால தான் கரம் நிறைந்த கரவசம் கை காதுக்கு கேட்கலனாலும் மனசுல இதுதானே உண்மைன்னு எல்லோரும் ஆள் மனசுல சிந்திக்க பார்க்க வச்சவங்க எங்க நீ இல்ல உண்மையா சொல்லலாம் பாருங்களேன் வெற்றி வந்தால் பணிவு அவசியம் வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் வாழ்க்கையில எது வந்தாலும் உனக்கு நம்பிக்கை அவசியம் தானே ஒவ்வொரு நொடியும் சொல்லி சொல்லி வளர்த்தது அந்த காலம் ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குமா சின்னதா ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டா கூட சூசைட் அட்டன் பண்றோம் அந்த அளவுக்கு ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த காலம் தானே அது உங்களால மறுக்க முடியுமா நினைச்சு பார்க்கணுமா இல்லையா உண்மையாவே ஒன்றும் இல்லைங்க சிம்பிளா எடுத்தப்பமே ஒரு சின்ன குழந்தை எல்கேஜி கூட்டிட்டு போய் சேர்க்கிறோம் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் முடிஞ்சிட்டு குழந்தை வீட்டுக்கு வரான் வந்த உடனே அம்மா ரொம்ப ஆசையாக போய் சொல்லுது தங்கவும் ஸ்கூல் போய்ட்டே வந்துட்டாடி தங்கும் அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு அம்மா மறுபடியும் வந்து பார்க்க போகிறோமேன்னு அம்மா அள்ளி வாரி கொஞ்சம் போகிறான்ற நினப்போடு அது உள்ளே வந்திருக்கும் ஆனால் அம்மா தங்குவோம் என் கனவு என்ன தெரியுமா நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆனால் என்னால் நான் கண்ட கனவை நிறைவேத்த முடியல நீ டாக்டராக தான் ஆகணுன்னு சொல்லும் அது புரியுதோ இல்லையோ சரிம்மா சரிம்மா அப்படின்னு தலையாட்டி வைக்கும் சரி அம்மா தான் நம்ம இல்லாததே கொஞ்சம் கூட எதிர்பார்க்க காணும் அடுத்து கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து போனா அப்பா ஓடி வந்து அள்ளி தூக்குவார் மகளை அப்பா மிஸ் பண்ணியிருப்பார் போல இன்னைக்கு நம்மளை அப்படின்றது ஆசையா நினைக்கும் தான் அப்பா ஒரு செக் வைப்பார் நீ உன் அம்மா சொன்ன மாதிரி டாக்டருன்னு தப்பா மனசுல கனவு கன்றாத நான் கலெக்டர் ஆகணும்னு நினைச்சேன் அதை நிறைவேற்ற முடியல நீ கலெக்டரா தான் மாறணும்னு அப்பா ஒரு செக் வைப்பார் அதுக்கும் புரியாது அதுக்கும் அப்பாவுக்கு சரிப்பா சரிப்பான்னு தலையாட்டம் அப்பா அம்மா நம்மளாம் நினச்சி கவலைப்படலை நம்ம ஏன் நினச்சிட்டு இருப்பாங்க பாட்டி தாத்தானா அடுத்து கொஞ்சம் முன்னேறி போனால் தாத்தாவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஓடி வராரு தங்கோ உன் பெரிய தாத்தா இருக்காரே சொத்தை ஏமாத்தி நம்ம கிட்ட இருந்து நீ ஒரு வக்கீல் ஆகிடு நீ ஒரு வக்கீல் ஆகிடு அந்த சொத்தை நம்ம திருப்பி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அங்கே அவர் ஒரு செக் வைக்கிறாரு போச்சு சரி பாட்டின்னு ஒரு கதா பார்த்துட்டு இருக்கேன் அந்த பாட்டி என்னதான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அள்ளி அணைச்சி வந்து நமக்கு அவங்களாச்சும் பசுக்குதடான்னு கேப்பாங்களே அந்த குழந்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது போது பாட்டி ஒரு செக் வைப்பாங்க சுத்தி எங்கெங்கயோ வீடு யார் யாரோ கட்டுறாங்களான்டா நீ ஒரு இன்ஜினியர் ஆயிடு பெரிய பெரிய பங்களாவா கட்டலாமா நான் என் பேரை இன்ஜினியர்ன்னு சொல்லி பெருமையா சொல்வேன்னு செக் வைப்பாங்க நல்லா யோசிச்சுப்பாங்க முதல் நாள் பள்ளிக்கு காலடுத்து எடுத்து வைக்கும் போதே டாக்டர் ஆகுனுமா இன்ஜினியர் ஆகுமா கலெக்டர் ஆகணுமா தாசில்தான் ஆயிரம் கேள்விகளை அடுத்தடுத்து வச்சு கடைசியில் அது தான் ஆகுது இதுதானே இந்த காலம் என்ன பேசியிருக்காங்கன்னு கேக்குறேன் நிறைய விஷயம் சிரிச்ச மாதிரி பேசிட்டோம் சில இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதுல நம்ம கல்லூரியில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் சில சிந்திக்கிற மாதிரி விஷயம் பிள்ளைங்களுக்கு பேசலாமே காலேஜ் பிள்ளைங்க நாம காலேஜ் கொண்டு மேரேஜ் கொன்னு புத்தாடையை போட்டுட்டு இந்த சமுதாயத்தில் உலா வந்துட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு பின்னால மறைஞ்சு கிடக்குற உண்மை என்ன சிந்திச்சு பாத்துருக்கோமா பத்து வருஷத்துக்கு முன்னால எடுத்த மூணு சட்டையும் ரெண்டு வேசியினா இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்பனுக்கு புத்தாடையா காட்சி அளிக்குதுன்னா அதனுடைய விளைவை தானே நம்ம ஒவ்வொரு பிள்ளையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த எத்தனை பிள்ளைகளை இன்னைக்கு அதை உணர்ந்துட்டு இருக்காங்க இந்த காலம் சரியான காலமா சிந்திச்சு பாக்கணுமா இல்லையா நடந்து நடந்து செருப்பு தெரிஞ்சு போச்சுன்னு செருப்பை மாத்திட்டு இருக்க பிள்ளைங்க தாங்க இன்னைக்கு ஆனா தங்களுக்காகவே சதா ஓடி ஓடி ஒழிச்சு ஒழிச்சு அப்பனுக்கும் ஆத்தா அந்த க காலையே தேஞ்சு போயிருக்குன்னு சிந்திச்சு பார்க்குற பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் இருக்காங்களா அதாவது திருவிழாக்களில் தொலைஞ்சு போன குழந்தைகளில் நானும் ஒருத்தி அப்படி ஒரு காலத்தில் திருவிழா திருவிழான்னு ஒவ்வொரு நாளும் எத்தனை எத்தனை நாள் திருவிழாக்களாக நம்ம கொண்டாடணும் அப்படி திருவிழாக்களில் தொலைஞ்சு போன குழந்தைகள் மாறி இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கு திருவிழாக்களையே தொலைஞ்சு விட்ட குழந்தைக தானங்க இன்றைக்கி சமுதாயத்தில் இருந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த காலம் எப்படி நம்ம மன்னநினைவான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்குதுன்னு சொல்ல முடியும் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய இடத்துல இருக்குமா இல்லையா அக்கா வந்து சொன்னாங்க என்னது குக் பண்ணி சாப்பிடுவோம் முனியாட்டி புக் பண்ணி சாப்பிடுவோணும் அம்மா சமையலில் கிடைக்கிற ஒரு சுவை மாதிரி ஆயிரம் இடத்துல புக் பண்ணாலும் கிடைக்குமா வைரமுத்ததை அம்மாவை பற்றி எழுதுகிற கவிதையில் அதில் இடையில் அம்மாவை ப சமையலை பற்றி குறிப்பிடும் அந்த கவிதை கூட சுவையானதுன்னா அதுதாங்க அம்மா சமையல் கதகதனு களி கிண்டி களிக்குள்ளே குழி வெட்டி நல்லெண்ணெயையும் கருப்பட்டியும் கலந்து தருவாயி தொன்னைக்குள்ளே இறங்கும் இதமான இலஞ்சுட்டு மண்டக்குள்ளே இன்னும் வசமசன்னு நிற்கிதும்மா கத்திரிக்காய் வறுத்து வச்சு குருமிளகு சேர்த்து வச்சு சீரகமும் சிறுமிளகம் சேர்த்து வச்சு நீ தெளிச்சு கும்மி அரைச்சி நீ ஹொழகொழன்னு வடிக்கையில் அம்மி மணக்கும் அடுத்த தெரு தெரு மணக்கும் தித்திக்க சமைச்சாலும் அம்மா நீ திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்தரிக்காய் நை வடிக்கும் கருவாடு தேன் ஒழுகும் கோழி கொழும்பு மேலே மேதுக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சு இப்படி ஒரு கவிதையை கூட சுவையா மாத்த முடியும் அதுதான் அம்மா சமையல் என் அம்மா சமைச்சதுல எனக்கு ரொம்ப இன்னைக்கு இல்லை நான் இறக்கும் தருவாயில் கூட மறக்க முடியாத ஒரு சுவைனா எல்லார் வீட்லையும் நம்ம அனுபவிச்சிருப்போம் அப்படி அனுபவிச்சிருந்தா அந்த கைத்தட்டு நமக்கு சொல்லிடும் அம்மா எத்தனையோ சமையல் சமைச்சு முடிச்சிருப்பாங்க எல்லா பாத்திரத்தும் மாத்திருப்பாங்க ஆனா குழம்ப வச்சுட்டு இந்த கடாயை மாற்றிட்டு அதில் கொஞ்சம் இருக்கிற குழம்புல நாலு சாதத்தை கலறி ஒரு பிடி பிடிச்சி தான் பிள்ளைக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவா பார்த்தீங்களா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் அந்த ஒரு பிடி சாப்பாட்டுக்கிடாதுமா அந்த மன நிறைவு இன்னைக்கு நீ பிள்ளைகளை கிடைக்குதா எத்தனை ஆயம் அவளை இதை உருவாக்கி தர முடியும் நினைச்சு பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோமா இல்லையா எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லையா அதாவது திருமணம் அப்படினாவே ஒரு கோலாகலமான திருவிழா அதுதான் எங்க காலம் அதுதான் அந்த காலம் ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை அது ஜஸ்ட் ஒரு கான்டாக்ட் மேட்ரு அவ்வளவுதான் பொண்ணும் மேக்கப் போடும் அம்மாவும் மேக்கப் போடுவாங்க தப்பு சொல்ல வரல ஆனா அதெல்லையும் தாண்டி நம்ம தமிழருக்கே உரிய ஒரு பெரிய ஒரு பண்புனா அதுதான் வரவங்களை உபசரிக்கிறது இன்னைக்கெல்லாம் வரவேற்கிறது என்ன தெரியுமா ஒரு பொம்மை மிஷின் எத்தனை துப்பு நிற்க வச்சிடறான் அவன் பண்ணிடுற துப்பம் அது வருவார் மாமா து வா ஓகே அத்தை வருவாங்க து வா அடுத்து பெரியப்பா வருவார் அவருக்கும் அதே து வா பெரிய பாட்டி வரும் அவங்களுக்கும் து வா வந்திருப்பாங்க அவனை உட விட்டு வைக்காது இதுதாங்க இன்னைக்கு உங்க திருமணத்துல வரவேற்பா வச்சுட்டு இருக்கீங்க ஆனா அன்னைக்கு எல்லாம் எப்படி தெரியுமா தான் வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த பட்டு பாவாடை எல்லாம் சட்டையெல்லாம் தைச்சு போட்டு எல்லாரும் வரிசையா நின்று வந்தவர்களை கை வணங்கி வானம் வரவேற்க தான் நம்ம தமிழர் பண்பாட்டுனே ஒவ்வொருத்தராக இருந்தாலும் வசதி படைத்தவராக இருந்தாலும் வசதி குறைந்தவராக இருந்தாலும் தன் அழைப்பை ஏற்றி நம்ம நல்லா இருக்கணும்னு வாழ்ந்த வந்தவங்களை மன நிறைவோடு வர காலம் அந்த காலம் இன்னும் ஒரு படியாக அது திருமணத்துக்குள்ளே போனோம்னா இந்த பந்தில உட்கார கொடுமை நீ இருவர் யப்பா சாமி சொல்லி மாறாது ஒன்றும் இல்லை போன வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் என் உருவத்தை வச்சே நினச்சிருப்பீங்க நாம் எப்படியும் லைட்டாக தான் சாப்பிடுவேன் அப்படிப்பட்டு உருவோம் ஒன்றும் இல்லைங்க பந்தியில் போய் தான் உட்கார்ந்தேன் நானே ஒரு ஒன்றரை மணி நேரம் கியூவில் நின்றேன் மேடம் கியூ தான் நானே போய் பந்தியில உட்காந்தேன் உட்காந்து முடிஞ்ச உடனே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல பேப்பரை விரிக்கிறோம் பின்னாடி செகண்ட் கியூ ஸ்டார்ட் பண்ணிட்டார் என் பக்கத்தில் வந்தோர் பந்தியில் இலை போட்டாங்க ஹலோ மச்சா அப்படின்னாரு நான் திரும்பி பார்த்து சரி நம்மளுக்கு முக்கியம் சோறு சரி அடுத்து ஒன்று வைக்கிறாரு தான் வாயில் வைக்க போறேன் மச்சா ரசம் வந்தாச்சு முடிஞ்சு போச்சு இதாங்க நம்மளுடைய பண்பாடு சாப்பாட்ட கூட எழுந்து நான் சாப்பிடணும் எழுந்துரு எழுந்துரு துரத்திட்டு இருக்கிற பண்பாடாங்க நம்மளுக்கு இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பண்பாடை மாத்தில கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க இது எப்படி ஒரு மனநிறைவான வாழ்க்கையை கொடுக்க முடியும் சொல்லுங்க வயிறு நிறைவான வாழ்க்கையை கொடுக்க முடியும் நம்ம சந்தோஷமா சொல்லிக்கலாம் மனநிறைவு அப்படி கிடைக்காதுங்க நம்ம தாத்தாவோ நம்ம மாமாவோ வந்தவங்கள நாமளே போய் வா மாமா உனக்கு தான் நல்லா பிடிக்கும் உனக்கு ஒத்த குழம்புனா ரெண்டு வாய் சேர்த்து சாப்பிடுவேன் உனக்கு பாயாசம்னா திட்டமாக தான் பிடிக்கும் இப்படி பார்த்து பார்த்து அவருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பரிமாறி அந்த மனுஷனை மன நிறைவாக அனுப்பும் போது அவரு இறக்கும் தருவாய் வரைஞ்சி சொல்வாரு என் மாப்பிள்ளை வீட்டு கல்யாணத்துக்கு போனேன் இன்னைக்கு வரைஞ்சி மறக்க முடியாது அப்படி ஒரு உபசரிப்பன் சொல்ற அப்படி ஒரு பண்பாடு இன்னைக்கு தொலைச்சு போயிட்டுமே இது யார் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொண்டு போறது நினைச்சு பார்க்கணுமா இல்லையா இல்லை நோய்கள் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதாவது நோய்கள் வந்து குறைஞ்சி போயிருக்கலாம் ஆனால் நோய்களுக்கு பேரே தெரியாத நோய்கள் அதிகமாயிடுச்சு இதானே உண்மை நோய்கள் குறைஞ்சிடுச்சா பெரிய உண்மை குறைஞ்சி போச்சு சின்ன உண்மை எல்லாம் ஓகே ஒத்துக்கிறதான் முக்கியமாக ஹைலைட் பண்ணி தெரிஞ்சு வருதுன்னா குறைஞ்சி போச்சு தான் பேரே தெரியாத நோயில் வந்துட்டு இருக்கே இது எத்தனை பேர் நம்ம நினச்சி பார்க்குறோம் ஒன்றும் இல்லை சாப்பாடுற விஷயத்தில் எடுத்துங்களேன் எனக்கு ரொம்ப நல்லா சாப்பிடுவான் சாப்பிடு எனக்கு ருசியா பிடிக்கும் சாப்பிடுவான் சாப்பிடு இது கெட்டது தான்டா சாப்பிடு சாப்பிடு உடம்புக்கு கேட விளைவுக்கும் தெரியும் பெத்தவங்களுக்கே தெரியும் ஆனாலும் பிள்ளைங்க கேட்க வேற வழி கடை வாங்கி கொடுத்துதான் ஆகணும் கெட்டது கேடு கெட்டது உடம்புக்கு தீங்கு விளை வைக்கிறது தெரிஞ்சோம் கலர் கலரா மொத்தமா வாங்கி கொடுத்து கண் வழியா பிள்ளைங்களுக்கு சாப்பிட ஊட்டி விட்டுட்டு சமுதாயத்தை நின்றுகிட்டு ஒரு மனநிறைவான சமுதாயம் இக்காலன்னு சொல்லிட்டு போய் பேசுறீங்கன்னா பச்சை கலர் சட்டை போட்டுட்டு வந்தா அமைதிமா இல்லை நான் தெரியாம கேட்கிறேன் உண்மையாவே எப்படிப்பட்ட தமிழர் பண்பாடு தெரியுமா எப்படி ஒரு நிறைஞ்ச நாடா இருந்துச்சு ஒரு காலத்துல எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தாயோடைய கருவுல இருக்கிற ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னு தமிழன் தன்னுடைய உணர்வாலே கல்லுல செதுக்கி வச்சுட்டு போன உணர்வு தமிழருக்கு ஆனால் அதே இன்னைக்கு என்ன இருக்கு செல்ஃபோன்ல இப்படி இப்படி எத்தனை ஆட்ட செல்ஃபோன் இல்லை நான் கேட்குறேன் ஒருத்தன் அடிப்பட்டு ரத்த வெள்ளத்தை துடி துடிச்சிட்டு இருக்கான் ஒரு காலத்தில் தவச்சுக்கனுக்கு தண்ணி எல்லாம் கிடைக்கலன்னு தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய தாய் அந்த அவனை தூக்கி போட்டு மார்பது பால் கொடுத்த காலம் நம்மளுடைய காலம் ஆனால் இன்னைக்கு அவன் எக்கேட்னா இருக்கட்டும் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணுறது அப்புறம் இருக்கட்டும் மச்சான் எனக்கு நிறைய லைக்ஸ் வேணும்டா வாயணும் செல்ஃபின்னு எடுக்கணும் மச்சான் லைவா காட்டுற உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சிட்டு பாரு இனி போயிட்டு இருக்க காலமா இருக்கு இல்ல இது எத்தனை இடத்துல பாத்துட்டு இருக்கோம் என்ன இந்த கால மன நிறுவன வாழ்க்கைன்னு சொல்றாங்க இன்னொரு ஒரு கொடுமை இந்த டிவியில நம்ம வசந்த தொலைக்காட்சி நின்று பேசினாலும் நம்ம உண்மையை பேச வந்துருவோம் ஏன் நம்ம நியூ இயர் அன்னைக்கு சபதம் எடுத்துட்டு உண்மையை பேச போறோம் நாடுவர் கட்சி தான் நாடும் நம்ம கட்சி உண்மையை பேச போறோம் ஆமா அதாவது என்னதான் நீங்க கலர் கலரா நாடகங்களை மாத்தி மாத்தி தொடர்கதை தொடர்கதையும் தொடர்ந்துகிட்டே இருந்தாலும் கூட தொடர்ந்து அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க சலிப்பே அடைய மாட்டாங்க திடீர்னு ஒரு நாள் கரண்ட் கட் ஆகும் அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்காச்சு கரெக்ட் டைமுக்கு நம்மளுக்கு முக்கியம் சாப்பாடு கரெக்ட் டைம்ல சாப்பாடு கிடைச்சிடும் நினைச்சா அன்னைக்கு கூட எங்க அம்மா விளக்கேற்றி வச்சு வெறும் டிவி பாக்குறாங்க இந்த அளவுக்கு தொலைக்காட்சி அவன் கண்ணுல ஊடுருவி போயிருக்குன்னா அதற்கு என்ன காரணம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா இன்னொன்னு சொன்னாங்க மயிலாடுதுறைக்கு வரணும்னா இன்னைக்கு பேருந்து வந்துருக்கு ட்ரெயின் வந்திருக்கு வந்துட்டோம் மாட்டு வண்டியில் வந்தால் வந்துருக்குன்னு சொன்னீங்களே நான் சொல்கிறேன் அதே மாட்டு வண்டியில் அன்னைக்கு கிளம்பியிருந்தானா கூட இன்னைக்கு வந்து சேரும்போது குடும்பம் குடும்பமாகவே இருப்போம் மனநிறைவான வாழ்க்கையை தான் அவங்க சந்தோஷமாக அனுபவிச்சிட்டு இருப்பாங்க ஒரே கம்பார்ட்மெண்ட்ல ஏறினாலும் எனக்கு வசதியா போன் எந்த கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்தாலும் நோண்ட முடியுமோ நான் அந்த கம்பார்ட்மெண்ட் ஏறேன்னு அப்பாவும் அம்மாவும் தனித்தனியா பிரிச்சு விட்டு பிள்ளைங்க அது பண்ண ஒரு பக்கமா ஓடிட்டு இருக்கேன் அந்த காலம் இல்லைங்க எங்க காலம் பிள்ளை எந்த வழி போதோ என் பார்வை அந்த பிள்ளை மேலதான் இருக்கும் நல்லது கெட்டது என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்புன்னு கூடவே இருந்து சொல்லி கொடுத்து தூக்கி விட்டதுதான் எங்க காலம்னு சொல்லிட்டு என்னைக்குமே வேணா மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் நீங்க மகிழ்ச்சி கலந்த மன்னன் நிறைவான அவர் வாழ்க்கையை கொடுத்தது அந்த காலம் மட்டுமே சொல்லி பேசினால வாய்ப்பளித்த நன்றி கூறி செத்தாலும் தமிழ் பேசிக் சாவேன் என் சாம்பலிலும் தமிழ் மனம் வீசும் தமிழ் பேச ஒரு நொடி கிடைக்குமானால் என் ஜனனம் மீண்டும் தொடரும் அது கூட என் தாயின் கருவறையிலே தொடரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவங்க பாரிஸ் அவங்க பேசினதுக்கு அப்புறம் யார் என்ன எதிர்பேச்சு பேச முடியும்னு நினைச்சேன் ஆனாமா சுமித்ரா அதிரடி சரவடி ஒன்று எல்லாம் அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்கும் எதிர் பாயிண்ட்டாக நீங்கள் வந்து கணக்கு படிச்சிங்களா இல்லைன்னா சட்டம் படிச்சிங்களான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு வழக்கறிஞரை வந்து தமிழ்நாடு எழுந்துருச்சுன்னு தான் சொல்கிறோம் பாயிண்ட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எதிர் பாயிண்ட் சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நான் நினைக்கிறத சொல்கிறேன் ஏன்னா ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சப்போர்ட்டு எந்த பக்கம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது உண்மை தான் இன்றைக்கி நானும் ஒத்துக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப வாழ்வதே வந்து ரொம்ப அந்த காலம் மாதிரி இல்லாமல் அந்த காலம்னு சொன்னால் எந்த காலத்தை சொல்கிறோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையே முன் தோன்றி மூத்த குடி குடி அந்த காலத்தை சொல்கிறோமா இல்லை அதுக்கப்புறம் அந்த ஒரு இடைக்காலத்தை சொல்கிறோமா இல்லை நம்மளுடைய பாட்டி தாத்தா மூதாயர் அதை வந்து முன்னோர்னு சொல்கிறோமா முன்னே போனவர்கள் அப்படின்னு சொன்னால் வரலாற்றை சொல்கிறோமா இல்லை நம்முடைய பரம்பரையை சொல்கிறோமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இதுல ஒன்னொன்னா ஒரு ஆமா அந்த இடத்துக்கே போவோமே மயிலாடுதுறையில காவிரி பொருளும் இடத்துல உட்காந்துக்கிட்டு அவ்வையார பேசுறது முக்கியம் தானே ஐயா சொன்னாங்க நீங்களும் சொன்னீங்க அடுப்படியிலே தான் கிடக்கணுமா படிக்க கூடாதானு பாரதியும் சொன்னார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பாரதி சொல்லிட்டு போயிருக்காரு அவர் காலத்திலேயே பெண்கள் வந்து அந்த அளவுக்கு முன்னேறலை இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு முன்னேறலை ஜஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி பெண்களுக்கு இங்கே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னேற்றமும் சுதந்திரமும் இல்லைங்கிறத ஒத்துக்கிறேன் ஆனால் இன்னிக்கும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சுதந்திரமும் பெண்களுக்கு ஒரு காலத்தில் பெண்களும் தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரை இன்று பெண்ணடிமைத்தனம்ங்கிறது தமிழ் சமுதாயத்தில் இல்லாமல் இருந்த ஒரு விஷயம் வெளியிலிருந்து வந்தவர்கள் கொண்டு வந்த ஒரு விஷயம் ஆணாதிக்கம்ங்கிறது அதுக்கு முன்னாடி சலம்பை எடுத்துக்கிட்டு போய் மன்னனை கேள்வி கேட்ட பெண் இருந்த இடம் இது நாலடி கொடி அடி அப்படின்னு சொன்ன ஒரு புலவரை என்னது டி போட்டியா எட்டை கால் லட்சணமே எவனேரும் பருகே யாரையடா சொன்னாயடா நீ ஒரு டி போட்டதுக்கு ரெண்டு டா போட்டா ஔவையார் வாழ்ந்த மண் இது இந்த காவிரி மண் ஔவையார் சொன்னதை தான் இங்க நம்ம சொல்ல வேண்டி இருக்குது திருவள்ளுவர் ஒரு வாழ்க்கை என்றால் ஒரு மனிதர் எப்படி அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இதை வந்து ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல்கள்ல அவர் சொல்லியிருப்பார் அவ்வையார் ஒரே பாட்டில் சொல்லிட்டாங்க ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எக்ஞ்சும் காதலிருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டது இன்பம் பரனை நினைத்து இம்மூன்றும் விட்டது பேரின்ப வீடு அவையார் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த காலத்துல அவ்வையாரை யாரு சொல்லி படிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அவ்வையார் காலத்துல அவ்வையாரே மத்தவங்களுக்கு அறம் செய்ய விரும்ப ஆர்வதுச்சுனம்னா மத்தவங்களுக்கு படிக்க எப்படி படிக்கணும்னு கற்று கொடுத்தவங்க குழந்தைகளுக்கு எப்படி படிக்கணும்னு ஆத்திச்சுடியை எழுதி கற்றுக் கொடுத்தவங்க ஸோ அந்த இடத்துல பெண்கள் ஆண்களுங்கிற வித்தியாசம் பார்க்கல ஆண்களே அறம் செய்யுங்க ஆண்களே சினம்னு சொல்லலை எல்லாருக்குமான ஆத்திச்சுடியை கற்றுக் கொடுத்த அவர் அந்த காலத்து நம்முடைய முன்னோர் அவங்க சொன்ன அந்த பாட்டுக்கு இலக்கணம் என்ன அந்த பாட்டுக்கு பொருள் என்னன்னா ஈதல் எதிர்பார்ப்பே இல்லாத எல்லாருக்கும் கொடுப்பது அறம் இன்னைக்கு நம்மளால அது செய்ய முடியுதா எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளால் கொடுக்க முடியுமா என்னப்பா வச்சுக்கோப்பா எப்போ திருப்பி தருவ அதானே கேட்குறோம் எதிர்பார்ப்பு ஈதல் கொடுத்தல் அது வந்து அறம் எந்த வித தவறான காரியத்தில் இது முக்கியமான பாயிண்ட் கவனிக்கணும் நீங்கள் ஈட்டல் பொருள் ஈட்டுவது அது வந்து பொருள் நம்ம நமக்கு வேணும் பொருள் எப்படி நாம் அந்த செல்வத்தை ஈட்டுறோம் எப்படியாச்சும் சம்பாதிச்சிருப்பா எப்படியா பணக்காரனாக இருப்பா இல்லை அந்த பணத்துக்கு மதிப்பு கிடையாது எந்த விதமான தீமையும் இல்லாம நம்ம வாழணுங்கிறதுக்காக எவனையாவது கெடுக்காம எவன் குடியையாவது கெடுக்காம இன்னைக்கு அரசே வந்து பல விஷயங்களை டார்கெட் வச்சு விற்குது அப்படி இல்லாம குடிய கெடுக்காம நல்லது கெட்டது பார்த்து நியாயமான முறையில் நீங்க சம்பாதிக்கிறது பொருள் அதே போல கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஈருடல் ஓர் உயிரா ஒரே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ஒரே கருத்தை நோக்கி ஒரே பாதையில போறது அது இன்பம் அதுதான் இன்பம் அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மாதிரி ஆஃபீஸ்ல நான் ஒரு பக்கம் ஆஃபீஸுக்கு ஓடுறேன் நீங்க ஒரு பக்கம் ஆஃபீஸுக்கு ஓடுறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு பக்கம் கிரஷில குழந்தைங்களை விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறத அவையார் சொல்லலை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே குறிக்கோளை நோக்கி போவதை அவங்க இன்பம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்பதான் நமக்கு மனநிறைவு கிடைக்கும் இல்லைன்னா மகிழ்ச்சி கிடைக்கலாம் பணம் கிடைக்கலாம் சந்தோஷம் கிடைக்கலாம் ஆனா மனநிறைவு கிடைக்காது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே குறிக்கோளை நோக்கி தான் அந்த குடும்பத்துல மனநிறைவு கிடைக்கும் அப்பத்தான் இந்த மூனையும் விட்டுட்டு பரமேஸ்வரனை நினைத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது நமக்கான வீடு பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக ஒரே பாட்டில் அவங்க சொல்லிட்டாங்க இதே தான் இன்னைக்கு நம்ம ஸ்டைலுக்கு சொல்றாங்க லைஃப் இஸ் வெரி ஷார்ட் பேபி ஆல்வேஸ் பி ஹேப்பி அப்படின்னு நம்ம விஜயம் அதை தான் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா வெரி மெனி ப்ராப்ளம்ஸ்கம் அப்படின்னு தான் சொல்லி வெரி மெனி ப்ராப்ளம்ஸ் கம் கொஞ்சம் சில் பண்ணு மாப்பி அப்படிங்கிறாரு ஏன் அந்த பாட்டை இன்றைக்கி சொல்கிறாரு ஏன்னா இங்கே யாரும் சில்லுனே இல்லை எல்லாம் அப்படியே பதறிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துலேயும் வேகம் எல்லாத்துலேயும் போட்டி எல்லாத்துலேயும் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அதுதான் மனநிறைவுக்கான இலக்கணம் மனநிறைவுனால் என்ன எனக்கு போதும்பா அப்படின்னு சொன்னால் அது மனநிறைவு இன்னைக்கு எப்பவுமே சொல்லுவாங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஏன்னா வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு போதும்னு சொல்ல முடியாது ஆனால் சோத்துல நாம் சோறு சாப்பிடும்போது போருங்க வயிறு நிறைஞ்சிடுச்சுங்கன்னு சொல்லி வாழ்த்துமாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு தானம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சாப்பாட்டில் கூட போதும்னு சொல்றது இல்லைங்க எல்லாம் நல்லா போட்டீங்க ஆனால் என்ன போட்டீங்க பிரியாணியில் ஒரு பீஸு கூட கிடைக்கல எது பிரியாணி எடுத்து போடுறாங்க பண்டிகையில் விழாவில் ஒரு பீஸு வச்சாங்களா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம் நாம் ஒருத்தர் நம்ம வெளியால் சொல்றது நம்மளே சொல்கிறோம் ஆனால் காசு கொடுத்து பெரிய பெரிய நட்சத்திர விடுதிகளில் காசு கொடுத்தா இப்பெல்லாம் ஃபேஷன் என்ன தெரியுமாங்க போதுமென்ற மனுமேலாம் இல்லை மிகப்பெரிய அளவில் அவங்க என்னன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க சாப்பிட்டு வயிறு நிரம்புனா நமக்கு வந்து அதில் மதிப்பு தெரியறதில்லை இன்னும் இன்னும் சாப்பிடணும்னு தோணுனா தான் அது வந்து சுவையான உணவுன்னு நம்ம நம்புவோமா அதனால பில்லு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூபா ரூபாய் ஒரு ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டேன் நான் பில்லு ஏதோ அது எனக்கு வாயில் வரல படிக்க தெரியல அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான சோய் குரோ அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டாங்க அதை சரி ஏதோ பேர் படிக்க முடியல அப்போ வந்து வசதியாக இருக்கும் நமக்கு நம்ம எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க நம்ம கிட்டே இருக்கிற பொறிவிழாங்க அது சத்தான உணவு சிறுதானியம் இப்போ சொன்னீங்க இன்னைக்கு நம்ம தேடி தேடி எடுக்கிறோம் ஏன் தேடி தேடி எடுக்கிறோம் தொலைச்சிட்டோம் தொலைச்சிட்டு தான் இன்றைக்கி தேடிக்கிட்டு இருக்கோம் அதனால் தான் அந்த சிறுதானியம் விட்டுட்டு போயிக்கிறான் சரி என்ன விலை பார்க்குறோம் பார்த்துட்டு ஆ இதுதான் இருக்கிறதே விலை அதிகம் சரி நான் அதை ஆர்டர் பண்ணிட்டேங்க தட்டில் இங்கே ஒரு சின்னதாக ஒரு பீஸு துண்டு அது ஒன்று ஒரு ஐட்டம் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் சாலடு கேரட்டையும் பீட்ரூட்டையும் துருவி வச்சு அது மேலே அப்படி சுவாச அப்படி அப்படி தெளித்து இப்படி கொண்டு வந்து கொடுக்குறாங்க சத்தியமாக சொல்கிறேன் நம்ம ஊரில் சாமிக்கு நம்ம சாமி கும்பிட்டு நெய்வித்தியம் செய்வோம் தெரியுமா அப்போ அந்த நெய்வேத்தியில் கொஞ்சமாக அப்படி எடுத்து வச்சு அதுக்கு அப்படி தண்ணி தெளிப்போம் தெரியுமா எனக்கு அதே மெனப்பு தான் வந்துச்சு சாப்பிட்டு எனக்கு வயிறே ரொம்பலை உடனே சொல்கிறேன் அப்படி தான் மேடம் எங்கள் ஹோட்டலில் நீங்கள் எது சாப்பிட்டாலும் இன்னும் இன்னும் சாப்பிடணுன்னு உங்களுக்கு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் சரிதான்ப்பா இன்னும் இன்னும் சாப்பிடணும்னு ஆசை இருக்குது பில்லை பார்த்தா இன்னும் இன்னும் உனக்கு கட்டணும்னு எனக்கு ஆசை வரலப்பா ஆட விடுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து சந்தோஷமாக அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா வீட்டுக்கு வரம்மா எனக்கு பழைய சோறு ஆக்கி வச்சுருமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அம்மா கையால் அந்த புடி சோறை வாங்கி சாப்பிட்ட போது தான் வயிறும் நிறைஞ்சிது மனசும் நிறைஞ்சிது அருமையா பேசினீங்க நீங்க ரெண்டு பேரும் ஜிம்பலக்க ஜிம்பாலேன்னு ஒரு வழி பண்ணிட்டீங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஜப்பான்ல ஜாலி அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்க எப்படி பேசுனீங்க அப்படி பேசுனீங்க அதை நாம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா பேச்சுன்னு சொன்னா உங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும் பட் பொருள்னு சொன்னா அந்த பக்கம் சாய வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க சொன்னீங்களா பத்து நாள் வண்டி கட்டிக்கிட்டு வரணும் இன்னைக்கு நான் நாலே மணி நேரத்தில் அப்படியே ஜிவ்னு வந்து இறங்கிட்டேன் ஏன் தெரியுமா அவர் சொல்லல சொல்லலை ஒருத்தரை சொல்லலை ஜிவ்னு எப்படி வந்து இறங்குறோம் ரோட்டில் ஒரு மூதாட்டி அப்படி ரோட்டை கடந்து வரணுன்னா கூட நம்ம இல்லை அவங்க அப்படி வரும்போது அவங்களே திருப்பி ஓட்டப்பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருவோம் நம்ம திருப்பி அவங்க உயிருக்கு பயந்து ஓடிடுவாங்க ஏன்னா நாங்கள் நிற்காம அப்படியே போவோம் அடுத்த பஸ்ஸு ஸ்டேஜ் வந்துருச்சு ஸ்டேஜுக்கு டைமில் போகணும் அதனால் நாங்கள் எதுக்கும் நிற்கிறது இல்லை வயசுக்கு நிற்கிறது இல்லை படிப்புக்கு நிற்கிறது இல்லை ஒரு அறிவுக்கோ இல்லை அந்த மாண்மைக்கோ எதுக்கும் நிற்கிறது இல்லை நீ நில்லை நாங்கள் போகணும் இந்த ஒரு மனப்பான்மை வந்துருச்சு அப்போ நாலு மணி நேரத்தில் என்ன நாலு நிமிஷத்தில் கூட வந்துடலாம் இன்னும் போக போக எவ்வளவு தூரம் நம்ம வேகமாக வர வர அவ்வளவு தூரம் நம்ம பின்னோக்கி தான் இருக்கோம் மென்டாலிட்டியில் அதுதான் ஒரு பிரச்சனை ரெண்டாவது இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு என்ன சொன்னாங்க கேக் வெட்டுவோம் ஷாப்பிங் போவோம் நியூ இயர் டிஸ்கவுண்ட் சேல் என்ன வருதுன்னு பார்ப்போம் முன்னோர்னு வந்தால் நம்ம ஔார் வரைக்கும் போக தேவையில்லை மூதுரை வரைக்கும் போக தேவையில்லை நம்முடைய அண்ணல் காந்தியடிகளை கிட்ட எடுத்துக்கோம் ஃபாரின்ல தான் பெஸ்ட் எல்லாமே ஃபாரின் இம்போர்ட்டட்ல தான் பெஸ்ட்டாக கிடைக்கும் எல்லாமே நமக்கு வெளியிலேருந்து வந்தால் தான் நம்முடைய விஷயங்கள் எதிர்க்குமே மதிப்பு கிடையாது லோக்கல் சரக்குப்பா அப்படின்னு சொன்னதை மாற்றி கதராடை நம்முடைய தன்னிறைவு கொள்கை ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்னு காட்டின காந்தியோட உதாரணத்தை எடுத்துக்கோம் சுதந்திரம் நாம் மில் துணி போட்ட போவா வந்துச்சு நம்முடைய நாட்டின் பண்டைய கதராடையை கைத்தறி ஆடையை கட்டினப்போ தான் நமக்கு சுதந்திரம் வந்துச்சு இதுதான் ஒன்று உப்பு சத்தியாகிரகம் உப்புக்கு நம்ம காய்ச்சற உப்புக்கு அவங்களுக்கு வரி கட்டிக்கிட்டு இருந்தது போய் நாமே நமக்கான தேவைகளை என்றைக்கு பூர்த்தி செய்து கொண்டோமோ அன்றைக்கு நமக்கு தன்னிறைவு கிடைத்தது மனநிறைவு கிடைத்தது சுதந்திரமும் கிடைத்தது இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அதை சுருக்கமாக சொல்கிறதுனா ஜாலி லைஃப் வில் பி ஜாலி ஜாலியை எதுக்கு வெளியே தேடுறீங்க ஜாலியை உங்கள் உள்ளே தேடுங்க அதுக்கு பேர் தான் மனநிறைவு மனசுக்குள்ள தேடுங்க உங்கள் தன்னிறைவுக்குள்ள தேடுங்க முன்னோர்கள் அதற்கான வழியை நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து எவ்வளவு தங்கம் இருந்தாலும் அது நம்ம தங்காது நம்ம கிட்ட தங்கக்கூடியது நம்ம கிட்டேந்து எடுக்க முடியாதது நமக்கு நம் முன்னோர்கள் விட்டு சென்ற நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய தமிழ் நம்முடைய பண்பாடு ஆங்கில புத்தாண்ட அன்னைக்கு மார்த்தட்டி சொல்லுவோம் தமிழ் அண்டா உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் அனைவரும் தமிழால் இணைந்தோம் இன்று இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை தீர்ப்பை திட்டவட்டமாக சொல்லி முடிக்கிறேன் மனநிறைவான வாழ்க்கை எது நாம் வாழும் வாழ்க்கையா நம்முடைய முன்னோர் வாழ்ந்து சென்ற வாழ்க்கையா கண்டிப்பாக நம்முடைய முன்னோர் நமக்கு முன் சென்றவர்கள் காட்டி சென்ற பாதைதான் மனநிறைவுக்கு வழிவகுக்கும் நாம் வாழும் வாழ்க்கை நம் முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கையைப் போல் இருந்தால் அதை விட மனநிறைவுக்கான வழி இல்லவே இல்லை என்று சொல்லி மீண்டும் வசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இங்கு மேடையில் கலகலப்பை பெருக செய்த உங்களுக்கும் மேடைக்கு கீழே அமர்ந்து இதை ரசித்து பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் உலகம் முழுக்க இந்த நிகழ்ச்சியை கண்டு கொலைத்திருக்கும் வசந்தி வி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி நியூ இயர்